वेङ्कटाद्रि समंस्थानं ब्रह्माण्डेनास्ति किञ्चन वेङ्कटेश समो देवो न भूतो न भविष्यति फाल्गुणे मासि पूर्णायाम् उत्तरर्क्षे मृदुवासरे गोविन्दराजो भगवान् प्रादुरासीत् महामुने पद्मापद्मसरो मध्ये प्रसन्नवदने क्षणा प्रादुरासीत् जगन्नाथम् पश्यन्तीम् प्रियदर्शन वेङ्कडङ्गल्मैमेल्विनैमुट्रभुम् ताङ्गल् तङ्गट्कणल्लणवेशैवार् वेङ्कडत्तुरैवार्कणमा यन्नलाम् कडमै अदुषुमन्दार्गट्के स्थिन्द्राल् कुडयाम् इरुन्दाल् सिंहासनमाम् निन्द्राल् मरवडियाम् नीळ्कडलुळ् एन्रुम् पुणयाम् மணிவிளக்காம் பூம்பட்டாம் உள்குமணையாம் திருமார்க்கு அரவு வேங்கடத்துறைவார்க்கு நமஹா. திருவனந்தாழ்வானாலே கபில மகரிஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான உசந்த இந்த ஸ்ரீமத் வெங்கடேஷ அஷ்டோத்திர சதநாமாவளியிலே இன்றைய தினம் 25வது நாமாவளியை அனுபவிக்கவிருக்கிறோம். 25வது நாமாவளி ஸ்வேதத்வீபவசன்முக்தபூஜிதாங்கிரியுகாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் ஸ்வேதத்வீபவசன்முக்தபூஜிதாங்கிரியுகா என்பது. ஸ்வேதத்வீபம் என்பது சூரிய மண்டலத்தைப் போல, திருமலையைப் போல, ஸ்ரீவைகுண்டத்தைப் போல, திருப்பார்க்கடலை போல எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் விரும்பி நித்தியவாசம் பண்ணக்கூடிய இடம். வசன் வசிக்கின்ற, முக்தர்களாலே பூஜித பூஜிக்கப்பட்ட, அங்கிரி அங்கிரி அப்படின்னா பாதம்னு அர்த்தம், திருவடின்னு அர்த்தம். யுகஹா யுகம் அப்படின்னா ரெட்டை ரெண்டுன்னு அர்த்தம். ஸ்வேதத்வீபத்திலே வசிக்கும் முக்தர்களாலே பூஜிக்கப்பட்ட இரண்டு திருவடிகளை உடையவன் அப்படின்னு அர்த்தம் இந்த நாமாவுக்கு. ஸ்வேதத்வீபத்திலே வாழக்கூடிய முக்தர்களானவர்கள் எம்பெருமானுடைய இரண்டு திருவடிகளையும் சதா சர்வகாலமும் பூஜித்தபடியே இருக்கிறார்கள். அந்த ஸ்வேதத்வீபத்திலே வசிக்கக்கூடிய எம்பெருமான் தான் இங்கு திருவேங்கட மலையின் மீது ஸ்ரீனிவாசனாக திருவேங்கடமுடையானாக சேவை சாதிக்கிறான் அப்படின்னுட்டு அனுபவம். சங்கராஜா தபஸ் பண்ணின போது பெருமாள் சங்கராஜாவுக்கு சேவை சாதித்தார். அப்போ யாரெல்லாம் கூட சங்கராஜாவோட சேர்ந்து பெருமாளை சேவித்தா அப்படின்னுட்டு அவளால எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட ஸ்ரீ வெங்கடேஷனுக்கு நமகா நமகா நமகான்னு இந்த அஷ்டோத்திரம் அப்படி படிச்சுட்டே வர்றது வரிசையா. அந்த வரிசையிலத்தான் இப்போது ஸ்வேதத்வீபத்திலே வசிக்கும் முக்தர்களாலே பூஜிக்கப்பட்டவன் அப்படின்ற நாமா வர்றது. இதெல்லாம் எங்க இருக்கிறதுன்னா வாமன புராணத்திலே சொல்லப்பட்ட விஷயங்கள். உபரிச்சரவசுவுக்கு பெருமாள் சேவை சாதித்தான், அனுகிரகம் பண்ணினான், அவன் ஸ்தோத்திரம் பண்ணினான்னு பார்த்தோம். ஸ்தனகாதி மகா யோகிகளுக்கெல்லாம் பெருமாள் சேவை சாதித்தான், அவா ஸ்தோத்திரம் பண்ணினான்னு பார்த்தோம். அந்த வரிசையிலே ரிஷிகளை காட்டிலும் உசந்தவர்களான இந்த ஸ்வேதத்வீபவாசிகளான முக்தர்களாலே பூஜிக்கப்பட்ட, அவர்களுக்கு சேவை சாதித்த, அவர்களினுடைய ஸ்தோத்திரத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை அனுகிரகம் பண்ணின ஸ்ரீ வெங்கடேஷனுக்கு நமகா அப்படின்னுட்டு இந்த திருநாமத்திலே அனுபவிக்கிறார் சுவாமி திருவனந்தாழ்வான். இவா எப்பேற்பட்டவா, இந்த ஸ்வேதத்வீபவாசிகள் அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தா, த்வீபம் அப்படின்னா தீவு அப்படின்னு அர்த்தம். இப்ப நாம இருக்கக்கூடிய தீபமானது ஜம்பூ த்வீபம்னு சொல்றோம். சங்கல்பம் எல்லாம் கூட பண்ணிக்கிறச்ச ஜம்பூ த்வீபே பாரத வருஷே பரத கண்டேன்லாம் சொல்லி பண்ணிக்கிறோம். நாம் இருக்கக்கூடிய த்வீபம் ஜம்பூ த்வீபம், தமிழ்ல நாவலந்தீவு அப்படின்னு தமிழ்காரா சொல்லுவா. நாவல் மரங்கள் நிறைந்து நாவல் மரங்களாலே சூழப்பட்ட தீவு என்கிறபடியினாலே நாவலந்தீவுன்னு பெயர் அப்படின்னு தமிழ்காரா இதுக்கு விளக்கம் சொல்லுவா. ஜம்பூ அப்படின்னா நாவல் பழத்தை குறிக்கும் சமஸ்கிருதத்திலே. ஜம்பூபுரம் அப்படின்னு நாவல் பாக்கத்துக்கு பெயர். ஜம்பூ த்வீபம் அப்படின்னா ஜம்பூ விருட்சங்கள்னு சொல்லக்கூடிய நாவல் மரங்கள் செழித்து அடர்ந்து எங்க பார்த்தாலும் ஒரே நாவல் மரமாவே காட்சி தந்த தீவு அப்படின்னு அர்த்தம்.
அது நாம் இருக்கக்கூடியதான இந்த ஜம்பூத்வீபம். அதுபோல ஸ்வேதத்வீபம் என்பதாக ஒன்று. அந்த ஸ்வேதத்வீபமானது க்ஷீராப்தின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடலுக்கு அருகே இருப்பதாக சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அங்க இருக்கிறவாள்லாம் யாரு, எப்பேற்பட்டவா அப்படின்னா முக்தர்களாவாள்லாம். சுவாமி, நாம சரணாகத்தியோ பக்தியோ பண்ணி மோட்சத்துக்கு போறோம், அப்படி யாரெல்லாம் சரணாகத்தியோ பக்தியோ உபாயமா பண்ணி மோட்சத்துக்கு போய் சேர்ந்தாலோ அவளைத்தான முக்தா அப்படின்னு சொல்றது வழக்கம். அவர்கள் தானே முக்தர்கள், அவா தானே ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய முக்தர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இவா ஸ்வேதத்வீபத்திலே இருப்பவர்கள் ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கின்ற முக்தர்களை போலவே ஒரு க்ஷணம் கூட பெருமாளை பிரியாமல் பெருமாளை மறக்காமல் வேறு காரியங்களின்றி பிணி பசி மூப்பு துன்பம்னு சொல்லக்கூடிய உடலை வாட்டுகின்ற விஷயங்கள் இல்லாமல் கர்ம வாசனையே இல்லாமல் அல்ப சுகங்களுக்கெல்லாம் ஆசைப்படாமல் ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கும் நித்யர்களும் முக்தர்களும் எப்படி பெருமாளே கதியின்னுட்டு பெருமாளே ஒரே நோக்கம்னு இருக்காளோ அந்த மாதிரி வா, அந்த முக்தர்களுக்கு துல்லியமா பகவத் அனுபவத்தை பண்ணுகிறவர்களானபடியினாலே இவர்களை முக்தர்கள் அப்படின்னு சாஸ்திரம் கொண்டாடுறது. மகாபாரதத்திலே சாந்தி பர்வா அப்படின்னுட்டு ஒரு பர்வா, அந்த பர்வாவிலே மோக்ஷ தர்மம்னு ஒரு பகுதி உண்டு. குறிப்பிட்ட சில அத்தியாயங்களை தொகுத்து மோக்ஷ தர்மம் அப்படின்னு பெரிவா வச்சிருக்கா. அந்த மோக்ஷ தர்மத்திலே இந்த ஸ்வேதத்வீபவாசிகளான முக்தாளை பத்தி ஒரு ஸ்லோகம். முக்தானாம் லக்ஷணம் ஹி ஏததே ஸ்வேதத்வீபவாசினாம் பத்தாஞ்சலி புடா ஹ்ருஷ்டாஹ நம இத்யேவவாதினஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் கூட உதாரணமாக எடுத்திருக்கிறார். திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ண வந்த நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் முக்தர்கள் அப்படின்ற பதத்துக்கு லட்சணம் சொல்லுகிற போது இந்த முக்கியமா நம இத்தியேவ வாதினகா என்பதை எடுத்து அங்க காட்டுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவளுடைய வாயில இருந்து நமகா 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 அப்படின்றத தவிர வேற ஒண்ணுமே வராதாம். சதா சர்வகாலமும் பெருமாளை தியானித்துக் கொண்டு பெருமாளை சேவித்துக் கொண்டு பெருமாளை அனுபவித்துக் கொண்டு பெருமாளிடத்திலே தியாகம் பண்ணுங்கிறபடியாக நமகா நமகா நமகான்னு சொல்லிட்டே இருப்பாளாம். ஏற்கனவே பார்த்தோம் நமகான்னா என்ன அர்த்தம், எதுவுமே என்னுடையதில்லை எல்லாம் உன் பொருட்டுன்னு அர்த்தம். அதனாலதான் எதுவுமே நம்முடையதில்லை எல்லாம் திருவேங்கடமுடையானின் பொருட்டுன்னு அவனிடத்திலே சரணாகதி பண்ண வேண்டும் என்பதாக நம்மாழ்வார் நமக்கு வேங்கடத்து உறைவார்க்கு நமகா அப்படின்னு உபதேசம் பண்ணினர். வேங்கடத்து உறைவார்க்கு, திருவேங்கடமலையின் மீது உறைபவனுக்கு ஸ்ரீனிவாசனுக்கு வெங்கடேசனுக்கு நமகான்னு சொல்லுங்கோ. அதைத்தான் திருவனன் தாழ்வான் 108 நாமாக்களை கொண்டு ஸ்ரீனிவாசனுக்கு நமகா 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 நமகான்னுட்டு தன்னுடைய வசந்த திருவாக்கினாலே அர்ச்சனை பண்ணினர். அதைத்தான் நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் இப்போது. அந்த ஸ்லோகம் என்ன சொல்றது, ஸ்வேதத்வீபத்திலே வசிப்பவர்கள் ஸ்வேதத்வீப வாசினாம் அவளுடைய லட்சணம் அவ எப்படி இருப்பா தெரியுமோ, அவளுடைய அடையாளங்கள் என்ன, ஸ்வேதத்வீபவாசிகள்னா எப்படி இருப்பான்னுட்டு அவளுக்கு லட்சணம் சொல்றது அப்படின்னா, அவள்லாம் முக்தர்கள், முக்த தசையிலே இருப்பவர்கள் என்ன ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்களோ அதற்கு துல்லியமான ஆனந்தத்தை அனுபவிப்பவர்கள். ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கிற முக்தாத்மாக்களுக்கு எப்பேற்பட்டதான வசந்த பகவத் அனுபவம்னு சொல்லக்கூடிய பிரம்மானந்தம் பரமானந்தம் உண்டோ அது இவாளுக்கு எந்நேரமும் உண்டு. அவ எப்படி இருப்பா, பத்த அஞ்சலி புட்டாகா, அஞ்சலின்னு சொல்றது நம்ம கையை கூப்பிடுறது அஞ்சலின்னு சொல்றோம், அந்த கையை கூப்பிண்டே இருப்பாளாம். அவ கை வந்து இறங்கவே இறங்காது. நாம எத்தனையோ காரியங்கள் பண்றோம், பெருமாளை நினைச்சுக்கிற போது பெருமாளை சேவிக்கிற போது கையை கூப்பிக்கிறோம், ஆனா இவாளுக்கு கை அப்படின்றது கூப்பினபடியே தான் இருக்குமா. பத்த அஞ்சலி புட்டாகா, பெருமாள் எப்படி அபயமுத்திரை வரதஹஸ்தம் எல்லாம் சொல்லிட்டு திருவேங்கடமுடியான் திருவடியை காட்டிக்கொண்டே இருக்கிறான், அது ஒரு முத்திரை. திருமாலிருஞ்சோலையிலே கள்ளழகர் சேவிக்க வர பக்தர்களான நம்மளை பார்த்து வாங்கோன்னு கூப்பிடுற மாதிரி ஆஹ்வான முத்திரையா வச்சுட்டு இருக்கார், அந்த முத்திரையை அவர் மாத்திக்கிறதே இல்லை. நம்பெருமாள் அபயஹஸ்தம், சரணாகதி பண்ணினவனை நான் காப்பாத்துறேன் நீ கவலைப்படாதேன்னுட்டு அபயஹஸ்தமாக அபயம் கொடுக்கக்கூடிய கரமாக நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார், அந்த முத்திரையை அவர் மாத்திக்கிறதே இல்லை. சில ஆச்சாரியால் கூப்பின கையோடையே இருந்துருக்கா, அவ அந்த முத்திரையை மாத்திக்கிறது இல்லை. அந்த மாதிரி இந்த ஸ்வேதத்வீபவாசிகள் எப்போதும் கூப்பிய கையர்களாகவே இருப்பார்கள், கையை வா இறக்கிறதே கிடையாது. அதை பாக்குறவா என்ன நினைச்சுப்பாளாம், இவா கையே இப்படிதான் போல் இருக்கு,
இந்த ரெண்டு கையும் கூப்பினாப்பலையே பெருமாள் படைச்சுட்டான் போல் இருக்கு. இவாள ரெண்டு கையும் கூப்பி வச்சுட்டு இருக்கிற மாதிரி அப்படியே யாரோ டைட்டா கட்டி வச்சிருக்கா போல் இருக்கு, பிணைச்சு வச்சிருக்கா போல் இருக்கு, அதை பிரிக்கவே முடியாது போல் இருக்கு, ரெண்டு கையும் ஒட்டின்னு தோய் வாளுக்கு அப்படின்னு நினைச்சு போலாம். அந்த மாதிரி கூப்பின கையோடவே இருந்துட்டு இருப்பாளாம். ஆழ்வார் இந்த சொல்றாரு பாருங்கோ, மாலுமோர் இடத்திலும் வணக்கொடு மால்வது வளமேனுட்டு நம்மாழ்வார் காட்டி கொடுத்தார். எப்போதும் பெருமாளை சேவித்தபடியே சரணாகதன் இருந்து கொண்டிருக்க வேண்டும், எப்போதும் பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்க வேண்டும், எப்போதும் பெருமாளை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி நினைச்சுட்டே இருந்தா அது எங்க போய் முடியும் அப்படின்னா, மாலுமோரிடத்திலும் வணக்கொடு மால்வது, நம்ம போற சமயத்திலும் கூட நம்மை அறியாமையே நம்முடைய மனமோ நம்முடைய வாயோ நம்முடைய கைகளோ சரீரமோ பெருமாளை சேவிச்சுட்டே போகுமா. இது ஆச்சரியமா, நம்ம மகாவித்வான் வில்லூர் நடாதூர் ஸ்ரீபாஷ சிம்மாசனம் கருணாகராச்சாரிய சுவாமி சாதித்தாகும். இந்த சுவாமியினுடைய பிதாமகன் மற்றும் பிராச்சாரியன், ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன், மகாவித்வான் வில்லூர் வேங்கட சேஷாரிய மகாதேசிகன் அந்த சுவாமிக்கு திருநாமம். அவர் ராமநாதபுரம் சம்ஸ்தானத்திலே ராஜகுருவாக எழுந்தருளியிருந்த சுவாமி, மகாவித்வான் மகா பண்டிதோத்தமர் பரமைகாந்தி சார்வபௌமர் அந்த சுவாமி. அவர் ராத்திரி சயனிச்சு கரைச்ச படுத்து கரைச்ச ரெண்டு கையும் அப்படியே கூப்பிண்டு, அப்படியே நெஞ்சுக்கு மேல ரெண்டு கையும் கூப்பிட்டு இருக்கிறாப்பல அந்த முத்திரையை வச்சுட்டு சயனிச்சாகுமா, படுத்து போறான் அப்படியே. அப்படி இப்படி புரண்டு படுக்கிறது, இங்க படுத்தா அங்க எழுந்துக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம, சுவாமி சயனிச்சுட்டு இருக்கிறாப்புல விக்கிரகம் பண்ணினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அசையாம சயனிச்சுட்டு இருப்பாரு போல் இருக்கு ராத்திரி எல்லாம். அதுவும் அந்த கூப்பின கையை இறக்கவே மாட்டார் போல் இருக்கு. பின்மாலை எழுந்து கரைச்சியும் அந்த கூப்பின கையை அப்பதான் எடுப்பார் போல் இருக்கு. இது அந்த சுவாமிக்கு என்ன நடந்ததுதான், கடைசி காலத்துல அந்த சுவாமி பரமபதிகரட்சியும் கூட அப்படி கூப்பின கையோடையே பரமபதித்தார் அப்படின்னுட்டோ, இந்த சுவாமி ஒரு ஒரு முறையும் சாதித்தாகும், சாதிக்கிறச்ச அந்த சுவாமியின் பேர்ல ஒரு பக்தியோட கண்கலங்கி ஆகும். இந்த பாசுரத்தை இந்த வரியை சுவாமி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். அதுக்கேத்த மாதிரிதான் சுவாமி அவருடைய கைகளை வச்சுருந்தார், அதே மாதிரிதான் அவருக்கு சிவைகுண்ட பிராப்தியும் ஏற்பட்டதுன்னு கொண்டாடுவார். மாலுமோரிடத்திலும் வணக்கூடும் ஆழ்வது வளமே. பாருங்க பெரியவா எந்த அளவுக்கு அருள் செயலை அனுபவித்திருக்கா பாருங்க. ஏதோ 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னா சுவாமி 4000 பாட்டு இருக்கு, நான் எங்க அதெல்லாம் சொல்றது. இல்ல தனுர்மாசமா திருப்பாவை சொன்னேன் காரியம் ஆயிடுத்து, ஏதோ நித்திய ரெண்டு பாசுரம் சொல்லி சாத்தமர பண்ணா காரியம் ஆயிடுத்து, விசேஷ சமயங்கள்ல ஏதோ கோஷ்டின்னு வர்றது காதல உழறது போறோம் புஸ்தகத்தை பாக்குறோம் முடிஞ்சு போயிடுது அப்படின்னு இல்லாம, இந்த அருளி செயல் என்பதே நம்முடைய அனுபவத்துக்காக ஏற்பட்டது. ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமானை எப்படி அனுபவித்தார்களோ அந்த அனுபவத்தினுடைய பிரவாகம், அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடு தான் அருளி செயல் என்பது. அதனாலதான் அந்த அருளி செயலை சொன்னா நமக்கு ஆனந்தம் ஏற்படுறது, கண்ணு கலங்கிறது, அப்படியே விக்கிக்கிறது தொண்டையெல்லாம். இதை கேட்கக்கூடிய எம்பெருமானுக்கும் அத்தனை ஆனந்தம். ஆழ்வார்களாலே எம்பெருமானுக்கு என்ன ஒரு அனுபவத்தை ஆனந்தத்தை தர முடிந்ததோ அதே அனுபவத்தை அதே ஆனந்தத்தை நாமும் தருகிறோம் அந்த அருளிச்செயல் பிரபந்தங்களை சேவிப்பதன் மூலமாக. யார் எப்படி பாசுரத்தை சொன்னாலும் பெருமாள் ஆழ்வார்கள் சொன்னதாவே உகந்து ஏற்கிறான். அதனாலதான் பிரபந்தம் சேவிக்கிற கோஷ்டிக்கு ஆழ்வார் கோஷ்டின்னு பெயர். ஆழ்வார்களே எழுந்துருள்றதா பாவிச்சுள்றதா நாம பிரபந்த கோஷ்டியை விழுந்து சேவிக்கிறோம். தொண்டரடிப்புடி ஆழ்வாரும் கூட திருமாலையிலே என்ன சொன்னார் கடைசியில, இளைய புன் கவிதை ஏலும் எம்பிரார்க்கு இனியவாறே. சுவாமி என்னுடைய கவிதைகள்லாம் ரொம்ப சாதாரணமான கவிதைகள் தான், இளைய கவிதைகள், அல்பமான கவிதைகள் தான், புன் கவிதைகள் நிறைய தோஷம் இருக்கும், ஆனாலும் எம்பிரார்க்கு இனியவாறே. பெருமாளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா, நான் என்னுடைய அனுபவத்தை என்னுடைய பக்தியை பெருமாளிடத்திலே இந்த பாசுரங்களின் மூலமாக வெளிப்படுத்தினேன். என்னுடைய பக்தியினுடைய உருவம் அது. எம்பெருமானிடத்திலே நான் எப்படி ஆனந்தத்தை அனுபவிக்கிறேனோ, அவனுடைய அர்ச்சாவதாரம் எப்படி எனக்கு சந்தோஷத்தை ஆனந்தத்தை தர்றதோ அதை வெளிப்படுத்தி இருக்கக்கூடியதான என்னுடைய மனசை அப்படியே பாசுரமா வடிச்சு வச்சிருக்கேன், என்னுடைய காதல பாசுரமா மாத்தி இருக்கேன். அதனால பெருமாள் அதை கேட்கிற பட்சத்தில் சந்தோஷப்படுவான். ஆகையினாலே எப்படி சொன்னாலும் எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்கமே, பெருமாளுக்கு சந்தோஷம், அதுதான் அருளிச்செயலினுடைய லட்சணம். அந்த மாதிரி மாலுமோர் இடத்திலும் வனக்கொடும் ஆழ்வது வளமேன்னு ஆழ்வார் சாதித்தது போல, அந்த அபியாசம் அந்த பயிற்சி எப்போது வரும், எப்பவும் அதே சிந்தனையா பெரும்பாலான நேரங்கள் பகவானை நினைச்சுண்டு பகவான் விஷயமா சொல்லிண்டு பகவானை கை கூப்பிண்டும் சேவிச்சுண்டும் இருந்தாதான் அது அப்படி பழகி போய் நமக்கு அந்த பிராப்தமானது ஏற்படும். அப்படி இவா எப்போதும் கூப்பின கையாளாவே இருப்பாளாம். இவா கை இறங்கவே இறங்காது போல் இருக்கு. கை கூப்பின்னு இருக்கிறாப்புல ஒரு விக்கிரகம் நிக்கிறதுன்னா அந்த விக்கிரகம் தன் கையை எப்பயாவது மாத்திக்குமா, அப்படி மாத்திக்காதோ இல்லையோ, அந்த மாதிரிதான் இவ இருப்பாளாம். பத்தாஞ்சலி புடாகா ஹர்ஷம் நிறைந்தவர்கள் ஆனந்தமானவர்கள்,
இவாளுக்கு துக்கம் என்பதே கிடையாது, வியசனம் என்பதே கிடையாது, எதை நினைத்தும் கவலை சோகம் என்பதே கிடையாது. இதுக்கு என்ன பண்ண போறோம், அதுக்கு என்ன பண்ண போறோம், இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும்ன்ற கவலை எல்லாம் ஒன்றும் கிடையாது இவாளுக்கு. சிவைகுண்டத்துல இருக்கிறவாளுக்கு எப்படி ஆனந்தமே ஸ்வரூபமோ அப்படிதான் இவாளுக்கும் ஆனந்தமே ஸ்வரூபம். ஹிருஷ்டாகா ஆனந்தமயமானவர்கள். நம இத்தியேவ வாதினகா, நமகா அப்படின்ற இந்த ஒண்ணுத்தையே சொல்லிட்டு இருப்பா தங்களுடைய வாக்காலே. நமகா 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 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளாம். அது என்ன சுவாமி, நாம மட்டும் இத்தனை பேரை சொல்லி ஸ்ரீனிவாசாய நமகா, வெங்கடேஷாய நமகா, கோவிந்தாய நமகான்னு சொல்றோம், அவ வெறும நமகான்னு சொல்றாளே அப்படின்னா, அவ சதா சர்வகாலமும் பெருமாளையே நினைச்சுண்டு பெருமாளை அனுபவிக்கிறதையே காரணமா வச்சுட்டு இருக்கிறதுனால அவளுடைய மனசுக்கு, அவளுடைய சிந்தனைக்கு, அவளுடைய புத்திக்கு பெருமாளை தவிர எந்த விஷயமும் வராது. அதனால அவ நமகான்னு சொன்னா அது பெருமாளிடத்திலே சொன்னதா தான் ஆகும். அதனால அவ நமகா நமகா நமகான்னு சொல்லிட்டு இருக்கான். நாம இருக்கக்கூடியதோ சம்சாரம், பிரகிருதி மண்டலம். நமக்கு பெருமாளினுடைய யோசனை பக்தி எல்லாம் இருந்தாலும் கூட ஆயிரத்தெட்டு ஞாபகங்கள் நமக்கு. அதனால நாம நமகான்னு சொன்னா யார் விஷயமா நமகான்னு சொல்றோம்னு தெரியறதுக்காக பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லி நாம நமகான்னு சொல்றதுன்னு வச்சுட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட வசந்த முக்தர்களுக்கு துல்லியமானவர்களானபடியினாலே முக்தாத்மாக்கள் என்று வர்ணிக்கப்பட்டவர்கள் இவர்கள். அவ ஸ்வேதத்வீபத்திலே வசிக்கிறவர்கள். அங்க துக்கம், கலகம், சண்டை, கோழ் மூட்டுறது, குறை சொல்றது, இந்த மாதிரி எந்த விதமான ஒரு அசுர சக்திகளும் அங்க உள்ள நுழையவே முடியாது. எப்படி சீவைகுண்டத்துக்குள்ள முக்தாத்மாக்கள் நித்தியர்கள் எம்பெருமான் பிராட்டி மட்டும்தான் நுழைய முடியுமோ, மற்ற யாரும் நுழைய முடியாதோ, அந்த மாதிரி இந்த ஸ்வேதத்வீபம்னு சொல்லக்கூடிய ஸ்வேதத்வீபத்திலே, அந்த இடத்திலே இந்த ஸ்வேதத்வீபவாசிகளை தவிர யாராலையும் நுழைய முடியாது. இவாளை தவிர அங்க நுழையிறதுன்னா பெருமாள் ஒருத்தன் தான். திருவேங்கடமலையனுடைய பிரபாவத்தை சொல்ல வந்த ஸ்லோகம் என்ன சொல்லித்து, திருவேங்கடமலையிலே வசிப்பவன் யார் தெரியுமோ, ஸ்ரீவைகுண்டத்திலே வசிப்பவன் எவனோ அவனே திருவேங்கடமுடையான். பானுமண்டலம்னு சொல்லக்கூடிய சூரிய மண்டலத்தின் நடுவிலே அந்தரியாமியாக இருக்கக்கூடிய சூரிய நாராயணன் எவனோ அவனே திருவேங்கடமுடையான். நாகம்னு சொல்லக்கூடிய ஸ்வர்கத்தினுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உபேந்திர நாராயணன் யாரோ அவனே திருவேங்கடமுடையான். அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வரச்ச, ஸ்வேதத்வீபத்திலே வசிக்கிறானே அவன் தான் இந்த திருவேங்கடமுடையான் அப்படின்னு காட்டி கொடுத்தது. அங்க இவாளுக்காக பெருமாள் எப்பவும் இருந்துட்டு இருக்கார். பெருமாளை இவா எப்பவும் தங்களுக்கு உரியவராக, தங்களுக்கே சொந்தம் கொண்டாடு என்று அனுபவிச்சுட்டு இருக்கா. அப்பேற்பட்ட வசந்த மகான்கள் அவள்லாம். அவள்லாம் கூட சங்கராஜாவுக்கு திருவேங்கடமுடையான் சேவை சாதிக்கிறதுக்கு வரப்போறான்ற விஷயம் தெரிஞ்ச உடனே ஸ்வேதத்வீபத்தை விட்டுட்டு ஸ்ரீவேங்கடத்துக்கு வந்து சேர்ந்தாலாம். இப்படி வசந்த பக்தர்களாலே எப்போதும் சேவிக்கப்படக்கூடிய பெருமாளே அந்த ஸ்வேதத்வீபத்தில இருந்து ஒரு க்ஷணம் இறங்கி சிவ திருமலைக்கு வரான், திருவேங்கட மலைக்கு வரான் அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் உண்டு, அந்த மலைக்குன்னு ஏதோ ஒரு விசேஷம் உண்டு. சிவைகுண்டம், ஸ்வேதத்வீபம், சூரிய மண்டலம் இதெல்லாம் காட்டிலும் பெருமாளுக்கு அந்த மலை மீது ஒரு மோகம், ஒரு காதல் உண்டு. அதனாலதான் பெருமாளே அங்க போறான். அப்படி இருக்கிற பட்சத்துல அவனை சேவிச்சுட்டு இருக்கிறோம், நாமளும் அங்க போய் அவனை சேவிப்போம். எப்படி சேவை சாதிக்கிறான், இதை காட்டிலும் அந்த சேவை எப்படி வித்தியாசமா இருக்கிறது, விலட்சணமா இருக்கிறதுன்னு அனுபவிக்கலான்னு அவாளும் புறப்பட்டு வந்தா. எல்லோரும் பெருமாளை சேவித்த போது இவாளும் சேவித்தா. இந்த ஸ்வேதத்வீபம்னு சொல்லக்கூடியது பரமபதம்னு சொல்லக்கூடிய வைகுண்டத்தை போல, க்ஷீராப்தின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடலை போல, பகவான் நித்திய சாநித்தியம் பண்ணக்கூடிய இடமாக, விசேஷ சாநித்தியம் பண்ணக்கூடிய இடமாக சாஸ்திரங்களாலே கொண்டாடப்பட்டது. அங்கே வசிப்பவர்கள் முக்தர்கள். அவளுக்கு சதுர்புஜாதி பகவத் சின்னங்கள் உண்டு. சீவைகுண்டத்திலே இருப்பவர்களான நித்தியசூரிகளுக்கும் முக்தாத்மாக்களுக்கும் எப்படி பகவானுக்கு போலவே சதுர்புஜங்கள், நான்கு தோள்கள், நான்கு கரங்கள் உண்டோ, அவ எப்படி பகவானுடைய சின்னங்களான சங்கசக்கரங்களை தரித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த மாதிரி இவாளுக்கும் நான்கு தோள்கள் உண்டு, சங்கசக்கரங்கள் எல்லாம் உண்டு. பார்த்தா துவாரபாலகா எப்படி பெருமாளுக்கும் அவளுக்கும் வித்தியாசம் இல்லாத அந்த சாரூபியம்னு சொல்லக்கூடிய பகவானுடைய உருவத்தை அடைந்திருக்கிறார்களோ அப்படியே இவாளும் இருப்பா. நான்கு புஜங்கள்னு சொன்னமோ இல்லையோ, ரெண்டு புஜங்கள் பெருமாளுக்கு இருப்பது போல சங்கசக்கரத்தை ஏந்தி கொண்டு, மற்றைய ரெண்டு புஜங்கள் அஞ்சலி அஸ்தமாக பெருமாளை நோக்கி கையை கூப்பி கொண்டு, வாயானது நமகா 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 என்று சொல்லிக்கொண்டு, மனமானது எம்பெருமானை கைகூப்பி கொண்டு நமகான்னு சொல்லிக்கொண்டு அவனை அனுபவிக்கிற ஆனந்தத்திலே அப்படியே மிதந்துண்டு அத்தியாச்சரியமான மோட்ச அனுபவம் இவாளுக்கு அப்படின்னு சாஸ்திரம் தெரிவிக்கிறது நமக்கு. அவள்லாம் கூட திருமலைக்கு வந்தா. உபரிச்சரவசு, தேவகுருவான பிருகஸ்பதி, அசுரகுருவான சுக்கராச்சாரியர், அகஸ்திய மகரிஷி, சனகாதி மகா யோகிகள் நாலு பேர்
இவாள்லாம் மொத்தமா கோஷ்டியா நின்றுண்டு சுவாமி புஷ்கரணி கரையில பெருமாளை நோக்கி பெருமாள் எப்போது தோன்றுவார் சேவசாதிப்பார்னு நோக்கி காத்துட்டு இருக்கா. இத வாமன புராணம் ஏவம் ஸ்துதே தேவேஷ சக்ரத்யை ஸ்ருதிதேஸ்வரைஹி துஷ்டுவுஸ்தம் பிரணம் ஏஷம் ஸ்வேதத்வீப நிவாசினஹா அப்படின்னுட்டு பெருமாளை ஸ்வேதத்வீபவாசிகள் சேவித்தா அப்படின்றத சொல்லி கொடுத்திருக்கிறது. அதனாலே அந்த வசந்த ஸ்வேதத்வீபவாசிகளான முக்தர்களாலே பூஜிக்கப்பட்ட இரண்டு திருவடிகளை உடைய ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமகா. இவா அங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கா ஸ்வேதத்வீபத்திலே, நமகா நமகான்னு எப்பவும் சொல்லிட்டு பெருமாளை தியானிச்சுண்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளோ இல்லையோ, இங்க பெருமாள் சாட்சாத்தா இவா முன்னாடி திருவேங்கடமுடையான் சேவை சாதித்த உடனே இவா வாக்கு நமகான்னு சொல்லிட்டே இருக்கும், கையானது அஞ்சலி பண்ணிட்டே இருக்கும், நமகான்னு சொல்லி கைய கூப்பறா. எதை பார்த்து கூப்பறா? திருவேங்கடமுடையானுடைய இரண்டு திருவடிகளை பார்த்து கூப்பறா. ஏன்னா நமகான்னு சொல்லக்கூடியது சரணாகத்தியினுடைய வடிவம். நமகான்னு சொல்லி என்ன பண்றா? சரணாகத்தி பண்றா. அதை எங்க பண்ணணும்? எம்பெருமானுடைய திருவடிகள்ல பண்ணணும். அதனால சீனிவாசனுடைய திருவடிகளை பார்த்து அஞ்சலி செய்து கொண்டு நமகான்னு சொல்லி அவனை பூஜித்த இரண்டு கைகளை உடையவர்கள். இவர்களாலே பூஜிக்கப்பட்ட இரண்டு திருவடிகளை உடையவன் சீனிவாசன். ஸ்வேதத்வீப வசன் முக்த பூஜிதாங்கிரியுகாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. அடுத்தபடியாக 26வது நாமாவளி. சேஷ பர்வத ரூபத்வ பிரகாசன பராய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் சேஷ பர்வத ரூபத்வ பிரகாசன பரஹா என்பது. சேஷ அப்படின்னா ஆதிசேஷன் திருவனன் தாழ்வான். பர்வத ரூபத்வ மலை போன்ற வடிவை மலை உருவத்தை அவருக்கு கொடுத்து பிரகாசன பரஹா பிரகாசப்படுத்தியவன் அப்படின்னுட்டு அர்த்தம். அதாவது ஆதிசேஷனை திருமலையாக மாற்றி ஆதிசேஷனுக்கு திருமலைன்னு சொல்லக்கூடிய ஒரு மலை உடம்பை மலை உருவத்தை கொடுத்து அவரை அனுகிரகம் பண்ணி அவர் மீது எழுந்தருளி இருந்து கொண்டு எல்லோருக்கும் சேவை சாதிப்பவனான ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமஹா அப்படின்னு அர்த்தம். இங்கே ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமானுக்கு ஆசனமாக இருந்த திருவனந்தாழ்வான் திருமலையா மாறின சரித்திரத்தை அனுசந்திக்கிறார் சுவாமி. இதற்கு முன்னாடி திருநாமத்தினாலே ஸ்வேதத்வீபவாசிகளான முக்தர்கள் சீனிவாசனை எப்படி சேவித்தா அப்படின்ற வர்ணனை சொல்லப்பட்டது. இப்போது அந்த முக்தர்களை காட்டிலும் ஒருபடி உசந்தவர்களான நித்தியர்கள் நித்தியசூரிகள் எப்படி பெருமாளை அனுபவித்தா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதிலே நித்தியர்கள் நித்தியசூரிகள்னு சொன்னாலே முதல்ல வரக்கூடிய பெயர் அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள், அனந்தன் கருடன் விஸ்வக்சேனர் முதலியவர்கள் அப்படின்னு. அதுலயும் முதல்ல வரக்கூடியது அனந்தன் சொல்லக்கூடிய ஆதிசேஷன் திருவனந்தாழ்வான். அதனால அவருடைய திருநாமம் இங்க முதல்ல வந்திருக்கிறது நித்தியசூரிகள் கோஷ்டியில. ஆதிசேஷன் திருவேங்கட மலையாக அவதாரம் பண்ணின கதை பிரம்மாண்ட புராணத்திலே உண்டு. இதை ஏற்கனவே சேஷாத்ரிநிவாசாயான்ற இடத்துல அனுபவித்தோம். இருந்தாலும் அதை கேட்காதவர்களுக்காக இங்கு அனுபவம். நாரதர் ஒருமுறை க்ஷீராப்தின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடலுக்கு பெருமாளை சேவிக்கிறதுக்காக போனார். போன போது சேவிச்சுட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்வேதத்வீபத்துக்கும் போனார். அங்க போய் ஸ்வேதத்வீபத்திலே நித்தியவாசம் பண்ணக்கூடிய பெருமாளை போய் சேவிக்கிறார். சேவிச்சுட்டு கொஞ்ச நாள் பெருமாள் ஏதாவது சாதிப்பாரோ ஏதாவது சொல்லுவாரோன்னு எதிர்பார்த்த மாதிரி காத்துட்டு இருக்கார். அப்போ ஸ்வேதத்வீபத்திலே வசிக்கக்கூடிய பெருமாள் நாரதரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். நாரதா, பூலோகத்திலே நான் போய் கொஞ்ச காலம் வாசம் பண்ணி ஜனங்களை எல்லாம் ரட்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நானும் பிராட்டியும் பூலோகத்திலே அர்ச்சாவதாரமா அவதாரம் பண்ணி இந்த கலியுகத்திலே ஜனங்களை விசேஷமாக அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதற்காகவும் எங்களுடைய மகாபக்த ஜனங்களை பல யுகங்களில் பலபடியா அவளுக்கு சேவை கொடுத்து அவளோட சேர்ந்து கலந்து ஆனந்தப்படணும் ஆனந்தப்படுத்தணும் என்பதற்காகவும் நான் பூமியிலே அர்ச்சாவதாரம் எடுக்க போகிறேன், அதற்கு தகுந்த இடம் ஏதாவது இருந்தா சொல்லு, நீதான் எல்லா லோகங்களுக்கும் சஞ்சாரம் பண்றவனாச்சே அப்படின்னுட்டு நாரதரை பார்த்து பெருமாள் கேட்கிறார். அப்ப நாரதர் சொல்றார், கைய கூப்பி பெருமாளை சேவிச்சுட்டு, சுவாமி பாரத தேசத்திலே தட்சிண தேசத்திலே தென்னாட்டிலே சுவர்ணமுகரி அப்படின்னு ஆச்சரியமான ஒரு நதி உண்டு,
அந்த நதியினுடைய கரை இருக்கு பாருங்கோ, அந்த பிரதேசங்கள் எல்லாம் தபஸ் பண்றவா இல்லாம, வேத அத்தியனம் பண்றவா இல்லாம, பகவத் ஆராதனம் பண்ணக்கூடிய பாகவதோத்தமர்கள் இல்லாம, இயற்கை சீற்றங்களாலே நிறைய வியாதிகளாலே கலகங்களாலே பாதிக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் பகவத் அனுகிரகம்னா என்னன்னே தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறா. ஆனா ஒண்ணு தெரியுமோ, அந்த இடம் அத்தனை ரமணீயமானது, பார்க்கறதுக்கு அத்தனை அழகா இருக்கும், இருந்தாலும் கூட யாக யக்ஞங்கள் தபஸ் பகவதாராதனம் இதெல்லாம் பண்ணக்கூடிய மகான்கள் வசிக்கவில்லை என்பதனாலே பகவானுடைய அனுகிரகமானது அங்கு படவில்லை. அதனால அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் வருத்தப்பட்டு இருக்கா. அது தேவரீர் வசிப்பதற்கு, தேவரீர் அவதாரம் பண்ணி எழுந்தருள்வதற்கு சௌகரியமான இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நன்னா சுபிக்ஷமா இருந்துட்டு இருக்கிற இடத்துக்கு பெருமாள் போனார் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவருக்கு காரியம் குறைவு. அவர் என்ன நினைக்கிறார், பூலோகத்துக்கு போய் கஷ்டப்படுறவாளை எல்லாம் அனுகிரகிக்கணும், தன்னுடைய பக்தாளோட கலந்து பழகணும்னு நினைக்கிறார். தன்னுடைய பக்தாளுடைய கலந்து பழகிறதுன்றது எங்க வேணாலும் நடக்கும், ஆனா கஷ்டப்படுறவாளை காப்பாற்றணும், அனுகிரகிக்கணும், தூக்கி விடணும்னா அவ இருக்கிற இடத்துக்கு தானே போகணும். அவன் எதுவுமே ஞாபகம் இல்லாம எல்லாத்தையும் மறந்துட்டேன்னா பாவம் கஷ்டப்பட்டு இருக்கான். அவனுக்கு எப்படி பக்தி வந்து இவன் அனுபவிக்கணும்னு வருவான், அப்போ இவனுடைய அனுகிரகம் ஏற்படும். அதனால அங்க போய் நாம அவ கண்கள்ல படும்படியாக இருப்போம். அவ நம்மளை சேவிக்கிறா சேவிக்கல, கடைசி பட்சமா நம்மளை கண்ணால பாக்குறா பாருங்க, அதாலேயாவது அவளுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு பகவானுக்கு திருவுள்ளும் சுவாமி தயாசதகத்துல இது ஆச்சரியமா காட்டி கொடுக்குறார். தமப்பியனவதிம் வந்த கருணா வருணாலயம் வருஷசைல தடஸ்தானாம் ஸ்வயம் வ்யக்தி முபாகதம். திருவேங்கடமுடையானே மலையாக இருக்கிறான், அந்த மலையை சேவித்தால் அனுகிரகம் பண்ணுகிறான், மோட்சம் கிடைக்கிறது, பாபம் போறது. திருவேங்கட மலைக்கு மீதி இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானை அர்ச்சா விக்கிரகமாக எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனை போய் சேவிக்கலாம், சரணாகதி பண்ணலாம். ஆனால் வருஷசைல தடஸ்தானம், வருஷசைலம்னு சொல்லக்கூடிய திருமலை இருக்கிறது, அந்த மலையினுடைய தட்டம்னு சொல்லக்கூடிய அந்த மலையினுடைய அடிவாரத்திலே வாழக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்களே, அவ மலைய பெருமாள்னு நினைச்சு சேவிக்கலன்னாலும் பரவாயில்லை, மலை ஏறி போய் பெருமாளை சேவிக்கலன்னாலும் பரவாயில்லை, அந்த மலையே பெருமாளா இருக்கிறபடினாலே அவ பெருமாளை சேவிக்கிறோன்ற எண்ணம் இல்லாமல் கூட ஏதோ அப்படி சுத்தி வேடிக்கை பார்க்கறா போல பார்த்தாலானா கூட ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அவ கண்ணில் மலை பட்டுடுறதோ இல்லையோ. அதனால அவ இருந்த இடத்திலிருந்தே எந்த முயற்சியும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல், நம்மளாட்டம் பிரயாசப்பட்டு மலை ஏறி போய் தான் சேவிக்கணுன்றது கூட இல்லாமல் இருந்த இடத்துலயே அப்படியே மலையா பெருமாளை சேவிச்சு விடுறாளாம். அப்படி பெருமாளை சேவிக்க சேவிக்க அவளுடைய பாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே வர்றது. அப்படி குறைஞ்சுட்டே வர சமயத்துல அந்த திருமலையினுடைய தாழ்வாரத்திலே அடிவாரத்திலே வசிக்கக்கூடிய ஜனங்கள் ஒரு நாள் அப்படி தினமும் பெருமாளை கண்ணால பார்த்துட்டே இருந்து அவ கடைசி காலம் நெருங்கிறச்ச மலை அடிவாரத்திலேயே உசுரை விட்டுட்டா, அவ இருக்கிற இடத்திலேயே போய் சேர்ந்து விடுறா அப்படின்னாலும் கூட பெருமாள் அவளுக்கு உத்தம லோகத்தை நல்ல ஸ்தானத்தை கொடுப்பான் அப்படின்னு சுவாமி தெரிவிக்கிறார். அப்படி கோவிலுக்கு போனாதான், மலையேறி போனாதான், பெருமாள்னு நினைச்சு சேவித்தாதான், வெங்கடத்துறைவார்க்கு நமகான்னு சொன்னாதான் இல்லை இவாளுக்கு. ஏதோ காரியமா எதுக்கோ வெளில போறான், பால் வாங்க போறான், கரமுது வாங்க போறான், பழம் வாங்க போறான், இது மாட்டை ஓட்டின்னு போறான், தீர்த்தம் ஆட போறான், எதுக்கோ போறான், மலை கண்ணில் பட்டது பெருமாளை சேவிச்சா எடுத்து. பெருமாளுடைய திருமேனியை சேவித்தால் நம்முடைய பாபம் போகிறதுன்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதனால பெருமாளுடைய திருமேனிக்கு சுபாஸ்ரயம்னு பெயர். எவன் அதை ஆசிரியக்கிறானோ அவனுக்கு சுபத்தை மங்களத்தை ஏற்படுத்துவது. எப்படி சுபத்தை ஏற்படுத்த முடியும், துக்கத்தை நீக்கின பிறகே சுகத்தை ஏற்படுத்த முடியும். எப்படி மங்களத்தை தர முடியும், அமங்கலத்தை ஒழித்த பிறகு மங்களத்தை தர முடியும். இதை பார்க்க பார்க்க இவனுடைய பாபம் போறது, அதனால இவனுடைய துக்கமும் அமங்கலமும் தீர்கிறது, தினமும் பெருமாளை சேவிக்கிறதுனால இவனுக்கு மங்களம் ஏற்படுறது, இவனுக்கு சுகம் கிடைக்கிறது, இவனுக்கு சுபம் ஏற்படுகிறது, அதனாலே அது சுபாஸ்ரயம். இது ஒரு விசேஷம் திருமலையினுடைய தாழ்வாரத்திலே சுற்றுவட்டார பகுதிகளிலே வசிக்கின்ற மக்களுக்கு. அப்படி அவ என்ன சேவிக்கணும்னு மெனக்கெட்டு வந்து சேவிக்கலன்னாலும் பரவாயில்ல, அவ காரியத்தை அவ பார்த்துட்டு இருக்கட்டும், இருந்தாலும் அப்படியே என் கண்ணில் பட்டுட்டா இல்ல அவ கண்ணில் நான் பட்டுட்டேன்னா அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும், அப்படி ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னு பெருமாளுடைய திருவுள்ளம். மகாபக்தரான பாகவதோத்தமரான நாரத பகவான் இது புரிஞ்சுண்டார். புரிஞ்சுன்னுட்டு பெருமாள் இடத்துல சொல்றார், சுவாமி இந்த ஸ்வர்ணமுகி நதிக்கரையில் இருக்கிற ஜனங்கள் தான் எதுவும் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கா, அங்க தேவரை எழுந்தருள வேண்டியது அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பெருமாள் பதில் சொல்றார், அதுக்கு என்னுடைய மகாபக்தன்
மகாபக்தன், பல ஜென்மங்களிலே தொடர்ந்து விஷ்ணு பக்தனா இருந்து என்று அனுபவிக்கிறவன். அவன் சோழ தேசத்தினுடைய ராஜகுமாரனா பிறக்க போறான். அவனுக்கு நான் திருவேங்கடமுடையானாக திருமலையிலே அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு வரன் கொடுத்திருக்கேன். அதனால அவனுக்கும் நான் அனுகிரகம் பண்ண வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நீ சொன்ன மாதிரி நான் அவதாரம் பண்றதுக்கு அதுதான் தகுந்த இடம். அதனால நான் அங்க அவதாரம் பண்றேன்னு நாரதரிடத்திலே தெரிவிக்கிறார். இத சகஸ்ரநாமமும் கூட சோழபுத்திர பிரியாய நமகான்னு தெரிவிக்கிறது. சோழபுத்திரன் அப்படின்னா சோழ தேச ராஜாவினுடைய குமாரன், ராஜகுமாரன். அவன் திருவேங்கடமுடையானுடைய பரம நண்பன். கண்ணனுக்கு அர்ஜுனனைப் போல பெருமாளுக்கு நல்ல உற்ற நண்பன் அவன். நண்பனாக இருந்தாலும் அவன் பரம்பொருள் என்று தெரிந்து கொண்டு அவன் திருவடிகளை தொழுது மோட்சத்துக்கு போனவன். அதனால அவனோட கலந்து பரிமாறணும் என்ற ஆசையும் எனக்கு உண்டு, அவனுக்கு வரம் கொடுத்துருக்கேன். அதுக்கும் சேர்ந்தா போல நான் திருமலையில் அவதாரம் பண்றேன்னு நாரதர் இடத்துல சொல்லிடுறார். சொல்லிட்டு எப்போ பெருமாள் என்ன கைங்கரியம் சொல்லுவார் பண்ணணும்னு காத்துண்டு, யார் நிக்கிறா பக்கத்துல கையை கட்டிண்டு எதிர்பார்த்துண்டு, திருவனம் தாழ்வான் நிக்கிறார் ஆதிசேஷன். அவரை பார்த்து சொல்றார் பெருமாள், அனந்த மத் பிரியோ லோகே நத்வதன்யோஸ்தி கஷ்டன தஸ்மான் மம பிரியம் கிஞ்சித் கர்த்தவ்யம் பவதானக ஸ்ருதம் ஹி பவதா சர்வம் நாரதோ தீரிதம் வசஹ கிரீடா சமுச்சிதே தேசே வஸ்தவ்யமிதி மே மதிஹி தத்ர பூத்வா கிரிவரோ பவான் வசது பூதலே த்வத் பணாமண்டல புவிஸ்தாதவ்யம் ரமயா சஹ அப்படின்னு சாதிக்கிறார். ஹே அனந்த, திருவனம் தாழ்வானே, உன்னை விட எனக்கு இஷ்டமானவா யாரும் கிடையாது. என்னுடைய பக்தாலெல்லாம் எனக்கு பிடிக்கும். என்னிடத்துல சரணாகதி பண்ணின பாகவதாலெல்லாம் என்ன பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். முக்தர்கள் எல்லோரையும் எனக்கு பிடிக்கும். நித்தியர்கள் எல்லோரையும் எனக்கு பிடிக்கும். எல்லாரிலையும் உன்னை காட்டிலும் எனக்கு இஷ்டமானவா யாரும் கிடையாது. சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னுட்டு எனக்கு எப்படி எப்படியெல்லாம் கைங்கரியம் தேவைப்படுறதோ அப்படியெல்லாம் மாறி சதா சர்வகாலமும் என்னோட கூடவே இருந்துருக்கிய. அதனால உன்னுடைய கைங்கரியத்தினால எனக்கு அத்தனை சந்தோஷம். நீ இல்லாம நான் இருக்கிறதே கிடையாது. ஆழ்வாரும் தெரிவிக்கிறார், நமக்கும் பூவின் மிசையின் அங்கைக்கும் இன்பன் தன்னை. பெருமாள் நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடியவன். பூவின் மிசையின் அங்கைன்னுட்டு பிராட்டிக்கு பெயர். அந்த பூன்னு சொல்லக்கூடிய தாமரை பூவிலே எழுந்தருளி சேவை சாதிப்பவளானபடியினாலே, அந்த தாமரையிலே தோன்றிய பத்மாவானபடியினாலே அவளுக்கு பூவின் மிசை நங்கை, பூவின் மேல் இருக்கும் பெண் அப்படின்னுட்டு திருநாமம் அவளுக்கு. அவளுக்கும் இன்பன். நியாயமா ஆழ்வார் எப்படி சொல்லியிருக்கணும், பெருமாளுக்கு பிராட்டி தானே ரொம்ப நெருக்கமா இருக்கா, பிராட்டிக்கு அடுத்தபடிதானே நாம் எல்லாம். அதனால பூவின் மிசையின் அங்கைக்கும் நமக்கும் இன்பன்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனா நமக்கும் பூவின் மிசையின் அங்கைக்கும் இன்பன் தன்னைன்னு சொன்னதனுடைய காரணம் என்னன்னா, பிராட்டிய காட்டிலும் தன்னுடைய ஆமடையாளான பிராட்டிய காட்டிலும் தன்னுடைய பக்தாலிடத்திலே பாகவதாலிடத்திலே சரணாகதாலிடத்திலே பெருமாளுக்கு ஆசை அதிகமா. அதனால பிராட்டிய காட்டிலும் கூட பக்தா தான் பெருமாளுக்கு முக்கியம், அப்புறம்தான் பிராட்டி. இத வேறு மாதிரியும் புரிந்து கொள்ளலாம். ஒரு ஆணும் பெண்ணும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப ஆசையோட காதலோட இருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிறா, கல்யாணத்துக்கு அப்புறமாவும் அவளுடைய வாழ்க்கை ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசையா இருக்கிறது, ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழறதுன்னு விட்டு பரஸ்பரம் அந்த இல்லறமானது நல்லபடியா போறது, திடீர்னு அவளுக்கு ஒரு குழந்தை பொறுக்கிறது, இப்ப நிலைமை என்னவாகும்? இந்த பெண் அந்த ஆணிடத்திலே நீ என் மேலதான் பாசமா இருக்கணும், ஆசையா இருக்கணும், இந்த குழந்தை மேல ஆசையா இருக்க கூடாதுன்னு சொல்ல போறது இல்லை. அந்த ஆணும் அந்த பெண்ணிடத்திலே அப்படி சொல்ல போறது இல்லை. உனக்கு நான் எனக்கு நீ நம்ம ரெண்டு பேரே நமக்கு உலகம்னு இருந்த இவா இவாளுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துட்டா எப்படி மாறிவிடுறா? ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குழந்தைக்காக உருகிறது, அந்த குழந்தைக்காக வாழறது, அந்த குழந்தைக்காக பறிஞ்சு பேசுறது. குழந்தை யாரான ஒருத்தர் இதுல வெச்சுட்டா அடிச்சுட்டா அப்படின்னா இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தர் இடத்துல சண்டைக்கு போறா, எது குழந்தை அடிக்கிறே வெயிற அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதேன்னு. அந்த மாதிரி பெருமாளும் பிராட்டியின் இடத்துல கேட்கிறானாம், என்னடியார் அது செய்யார், செய்தாரேலும் நன்று செய்தார் என்பர் போலும். என்னுடைய பக்தா தப்பே பண்ணிருக்க மாட்டா, அப்படியே பண்ணியிருந்தாலும் ஏதோ நல்ல காரணத்துக்காக தான் பண்ணிருப்பா, விட்டுடு. என்னடி யார் அது செய்யார், செய்தாரேலும் நன்றி செய்தார். என்னடி யார் தப்பு பண்ணாதவா லோகத்துல, தப்பு பண்ணாதவான்னு ஒருத்தரும் கிடையாது. அப்படியே என்னுடைய பக்தனான பாகவதனே தானும் தப்பு பண்ணியிருந்தாலும் கூட ஏதோ நல்ல காரணத்துக்காக தான் பண்ணிருப்பான், விட்டுடு அப்படின்னுட்டு பெருமாள் பிராட்டி நடத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறாராம்.
பிராட்டி பெருமாளிடத்திலே நாம பண்ணக்கூடிய 1000 தப்பை ஒரு தப்பா குறைச்சு சொல்றதும், அந்த ஒரு தப்புக்கு கூட நான் என்னுடைய அனுகிரகத்தினாலே அந்த குழந்தையனுடைய புத்தியை மாத்திடுறேன், நீங்க அவனை தண்டிச்சுடாதீங்கன்னு நமக்காக புருஷகாரமா பரிந்து பேசுறதும், நாம பண்ண ஒரு சின்னதை 1000 மடங்கா பெருசாக்கி சொல்லி இப்பேற்பட்ட பக்தன் நம்முடைய குழந்தை அவனுக்கு நீங்க விசேஷமா அனுகிரகம் பண்ணுங்கன்னு பெருமாளிடத்திலே பரிஞ்சுண்டு போறதும் பிராட்டியினுடைய காரியம். இந்த பிராட்டியினுடைய காரியத்தை பெரியவாச்சான் பிள்ளை வர்ணிக்கிறார். நந்தகோபருடைய கட்டிலையும் நந்த கோபாலனுடைய தொட்டிலையும் விடாதே இருக்கும் யசோதை பிராட்டியின் இருப்பு போலே அப்படின்னுட்டு பிராட்டியையும் ஆச்சாரியனையும் கொண்டாடுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. நந்தகோபர் யாரு? கண்ணனுடைய வளர்த்த திருத்தகப்பனார், யசோத பிராட்டியினுடைய பர்த்தா, கணவன். அந்த பக்கம் கட்டில்ல பிராட்டியோட அவர் படுத்துட்டு இருக்கார், யசோத பிராட்டியின் பக்கத்துல அவர் படுத்துட்டு இருக்கார் நந்தகோபர். இந்த பக்கம் நந்தகோபாலன்னு சொல்லக்கூடிய கண்ணன் குழந்தை தொட்டில படுத்துட்டு இருக்கு. அந்த பக்கம் பிராட்டி நந்தகோபருக்கு ஏதானும் தேவை, தீர்த்தம் வேணும், கையமுக்கணும், காலமுக்கணும், அந்த மாதிரி அவருக்கு ஏதாவது பண்ணணும்னாலும் அதையும் பாத்துக்கணும். இந்த பக்கம் குழந்தை அழறது, குழந்தைக்கு பால் புகட்டணும், இல்ல குழந்தை அழறதுன்னா அதை வந்து அழைய சமாதானப்படுத்தணும், அதை தூங்க வைக்கணும், தொட்டில ஆட்டணும், இதெல்லாமும் பண்ணணும். இப்படி ரெண்டு பக்கமும் ரெண்டு பேருக்கு சேவை பண்ணு நடுவுல இருக்கலாம் யசோத பிராட்டி. அந்த மாதிரி இந்த குழந்தை ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களான நம்மையும் மேல ஏத்திண்டு, தனக்கு மேல இருக்கக்கூடிய பர்த்தா ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பெருமாளையும் பார்த்துண்டு, அவனுக்கும் திருவாராதனாதிகள் எல்லாம் பண்ணிண்டு, நமக்காக அவனிடத்திலே சரணாகத்தியை பண்ணி பிரார்த்தித்த மோட்சம் வாங்கி கொடுப்பவர்களாக ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள். பிராட்டியும் அந்த மாதிரிதான், நமக்காக பெருமாளிடத்திலே பரிந்து பேசுகிறாள், பெருமாளுக்கு தேவையான பணிவுடைகளையும் கூட இருந்து பண்றா அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படி பிராட்டியானவள் நமக்கும் சரி பெருமாளுக்கும் சரி பொதுவானவளாக இருக்கிறார். இந்த நோக்கிலும் இதை புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பன் தன்னை. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால வரைக்கும் இவா ஒருத்தருக்கு ஒருத்தர் இவா தான் உலகம்னு வாழ்ந்தா, குழந்தை பிறந்தாயிட்டு இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து குழந்தைக்குன்னு வாழ ஆரம்பிச்சுட்டா, அதனால இவாளுக்குள்ள முன்ன மாதிரி நீ என்னண்டு ஆசையா இல்லையே அன்பா இல்லையேன்ற ஒரு சண்டைகள் எல்லாம் வரப்போறது இல்லை. அதனால இப்போ பிராட்டியானவர் ரெண்டாவது போயிட்டா, முதல்ல நாம போயிட்டோம் அடியவர்கள், நமக்குன்னு சொல்லிட்டு ஆழ்வார் நம்மோட சேர்த்து தன்னையும் சொல்லிக்கிறார் பாகவத கோஷ்டி வசந்ததுன்னுட்டு. அப்பேற்பட்ட பாகவதர்கள் எங்கே வசிக்கிறார்களோ அங்கேதான் பெருமாள் இருக்கிறான். அதையினால அந்த பாகவதோத்தமர்களுக்குள்ளே எனக்கு ரொம்ப இஷ்டமானவன் திருவனந்தாழ்வானே ஆதிசேஷனே நீதான். அதனால நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணணும், எனக்கு இஷ்டமான நீ எனக்கு இஷ்டமான ஒரு காரியத்தை பண்ணணும். நாரதன் சொன்னது கேட்டியோன்னு, நீ என்ன பண்ணணும், இந்த ஸ்வர்ணமுகி நதி கரையில மலை வடிவத்திலே போய் சயனித்துக் கொள்ள வேண்டும், நீயே மலையா மாறி அந்த நதிக்கரையிலே அமைய வேணும், உன்னுடைய சிரசிலே உன்னுடைய தலைக்கு மேல பணாமண்டலத்திலே நான் மகாலட்சுமியோட வந்து வசிப்பேன் அப்படின்னு சாதிக்கிறார். பணாமண்டலம்னு சொல்லக்கூடியது அந்த படம் எடுக்கக்கூடியதான இடம், அதாவது பாம்பினுடைய தலைன்னு சொல்ற மூல்யம் அந்த இடம். அதனாலதான் இந்த சேஷாசல பர்வதத்திலே தலைபாகம் திருமலைன்னு சொல்லப்படுறது. பெருமாள் என்ன சொன்னாருங்க, ஸ்ருதம் ஹி பவதா சர்வம் நாரதோதீதம் வசஹ. நாரதன் சொன்னது காதால கேட்டியோன்னு, கிரீடா சமுச்சிதே தேசே வஸ்தவ்யமிதி மே மதிஹி தத்ர பூத்வா கிரிவரோ பவான் வசது பூதலே தத் பணாமண்டல புவி ஸ்தாத்தவ்யம் ரமயா சஹ. அதனாலே நானும் பிராட்டியும் சந்தோஷமா இருந்துட்டு ஜனங்களை எல்லாம் காப்பாத்திண்டு அவளுக்கு நல்லது பண்ணணும்ன்ற காரணத்தினாலே திருவனந்தாழ்வானே நாரதன் சொன்ன அந்த இடத்திலே நீ போய் மலையா மாறிடு, உன்னுடைய பணாமண்டலம்னு சொல்லக்கூடிய தலையின் மேலே ரமயா சக பிராட்டியோடு கூட சேர்ந்து நான் வாசம் பண்ணுவேன் அப்படின்னுட்டு பெருமாள் நியமிக்கிறார். திருவனந்தாழ்வான் பதில் சொல்றார் பெருமாளுக்கு, அனந்தோஹம் மகாதேவா ஸ்தாஸ்யாமி கிரிரூபத்ருத் பவாம்ஸ்து ரமயா சார்தம் மமசானுஷு சம்ஸ்யதாம். சுவாமி அப்படியே பண்றேன், நீர் சொன்ன மாதிரியே ஸ்வர்ணமுகி நதிக்கரைக்கு போய் கிரி ரூபமாக மலையா மாறி நான் அங்கேயே வசிச்சுடுறேன் நிரந்தரமா.
நீர் பிராட்டியோட ரமையா சார்தம் மமசானுஷு சம்சிதம், பிராட்டியோடு கூட சேர்ந்து என்னுடைய சிரசிலே, என்னுடைய பணாமண்டலத்திலே, என் தலையிலே நீங்கள் வசிக்க வேண்டும், நித்யவாசம் பண்ண வேண்டும் அப்படின்னு அங்க பிரார்த்திச்சுட்டு பெருமாளினுடைய கட்டளையை சிரமேற்கொண்டு உடனே அங்கிருந்து வந்து சுவர்ணமுகி நதிக்கரையிலே சேஷாச்சலம்னு சொல்லக்கூடிய மலை வடிவத்திலே சயனித்து விடுகிறார். அதுக்கப்புறம் பிராட்டி வந்தா, பிராட்டியை தேடிண்டு பெருமாள் வந்தார், பெருமாளும் பிராட்டியும் திருமணம் செய்து கொண்டு இந்த திருமணம் தாழ்வான் தலை மீது இப்போது ஸ்ரீயும் ஸ்ரீனிவாசனும் கலந்த திருவேங்கடமுடையானா ரெண்டு பேரும் சேர்ந்து இரண்டுருவும் ஒன்றா இசைந்துன்னுட்டு பெருமாளும் பிராட்டியும் ஒரே வடிவத்திலே எழுந்தருளிக் கொண்டு எல்லோரையும் அனுகிரகம் பண்றான்றதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம். அதனாலே அந்த ஆதிசேஷனுக்கு பர்வத ரூபத்தை கொடுத்து அவரை பிரகாசப்படுத்துவது அதுதான் முக்கியம். சேஷ பர்வத ரூபத்துவ பிரகாசன பராய அப்படின்றார். ஆதிசேஷனுக்கு சேஷ பர்வத ரூபத்தை கொடுத்தார், பர்வத ரூபத்தை கொடுத்தார், மலை வடிவை கொடுத்துட்டார். எதுக்கு கொடுத்தார்? அவரை பிரகாசப்படுத்த வேண்டும் என்பதற்காக. நம்ம பாஷையில சொல்லணும்னா வளர்த்து விடுறது. ஒரு ஆச்சாரியர்களிடத்திலே ஒரு 10 குழந்தைகள் வாசிக்கிறது, அதுல 8 குழந்தை சாதாரணமா சுவாமி என்ன சொல்றாரோ அதை மட்டும் பண்றது, சமயத்துல அவர் சொல்றதை மறந்து கூட போறது. அதுல 2 குழந்தை ரொம்ப கெட்டிக்கார குழந்தையா சுவாமி என்ன சொல்றாரோ அதை அப்படியே மனசுல வச்சுக்கிறது, எப்பயாவது சுவாமிக்கே மறந்துட்டா கூட எடுத்து கொடுக்கறது. மற்ற 8 குழந்தைகளுக்கும் இந்த குழந்தைகள் சுவாமியை போல சிந்தனை பண்ணி வைக்கிறது, அதாவது சுவாமி இல்லாத போது இந்த குழந்தைகள் யாரான வந்து சந்தேகம் கேட்டா கூட இப்படிதான் சுவாமி சாதிச்சாருன்னு சொல்லி கொடுக்கறது, தெளியப்படுத்துறது. அந்த மாதிரி ரொம்ப கெட்டிக்கார குழந்தைகளா இருந்துட்டு இருக்கா ரெண்டு பேர். அவ மத்த குழந்தைகளை போல இல்லாம எதை சொன்னாலும் புரிஞ்சுக்கிறவா, இதுதான் சொல்ல வரச்சி அதை புரிஞ்சுக்க கூடியவா, அத்தனை சாமர்த்தியம் அவளுக்கு, அத்தனை அனுகிரகம் அவளுக்கு. இப்போ அந்த 8 குழந்தைகளை காட்டிலும் ஆச்சாரியனுக்கு இந்த 2 குழந்தைகளிடத்துல தான் ஆசை அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா, ஆச்சாரியர்கள் என்ன நினைப்பாலாம், யாருக்கு நல்ல யோக்கியத்தை, அதாவது யார் நாம சொல்லக்கூடியதெல்லாம் நன்னா மனசுல வச்சுப்பா, யாருக்கு நம்ம சொல்றதெல்லாம் நிக்கும், யாருக்கு சொன்னா அது பலன் தரும். என்ன சுவாமி பலனை எதிர்பார்த்து ஆச்சாரியன் சொல்லுவாரா அப்படின்னா, இங்க பலன் அப்படின்றது என்னன்னா, இப்போ 10 பேர் வரா, 10 விஷயங்களை கேட்கறா, கேட்டதோட சரின்னு போயிடுறா, அப்புறம் அவளுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேன்றது, மத்தவாளுக்கு அப்புறம் எங்க சொல்ல போறாவா அப்படின்றத காட்டிலும், கேட்டா அதனால கேட்கறச்ச அவ சந்தோஷப்பட்டா, அவளுடைய அனுபவம் அவளுடைய முகத்துல தெரிஞ்சது எனக்கு, அதுவும் இல்லாம அவ சொல்றத அப்படியே மனசுல தேக்கி வச்சுக்கிறா, அவளுக்குமே அதனால பிரயோஜனம் உண்டு நினைச்சு நினைச்சு ஆனந்தப்படலாம். அவ அப்படி போறச்ச 4 பேருக்கு 4 இடத்துல சொல்றா, அதனால சம்பிரதாயம் அப்படி பரவுறது சுவாமி. நிறைய பேருக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் போய் சேர்றது, அதுதான் பலன். இப்ப 4 பேர் கேட்கறா, 4 பேர் கேட்டுட்டு 4 சம்பாவனை வர்றது, 4 கரும்புது வாங்கி கொடுக்குறா, 4 வஸ்திரம் எடுத்து கொடுக்குறா, 4 புடவை வர்றது, 4 பழம் வாங்கி கொடுக்குறான்றது பலன் கிடையாது. பெருமாளை பத்தி ரிஷிகள் இவாள்லாம் சொன்னதை எப்படி நாம சொல்லிட்டு இருக்கோமோ அதை வந்து இப்ப இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் 4 பேருக்கு சொல்லணுமோ இல்லையோ. ஆச்சாரியனுடைய புகழை பரப்புறதுன்றது, எங்க சுவாமி நல்லவர், கோபமே வராதவருக்கு நிறைய வாசிச்சிருக்கார் அப்படின்னு அவரை பத்தி ஸ்தோத்திரம் பண்றது மட்டும் இல்ல, அவர் என்ன தனக்கு சொல்லி கொடுத்தாரோ அதையும் வெளியில போய் சொல்லி அந்த ஞானத்தையும் பரப்ப வேணும், அந்த அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள வேணும் அப்படின்றது ஆச்சாரியர்களுடைய திருவுள்ளம். அதனால விசேஷமா இந்த 2 குழந்தைகளிடத்திலே ஆச்சாரியனுக்கு ஆசை அதிகம். அவளிடத்துல ஒரு தனி கண் இருக்கும் சுவாமிக்கு. ஏன்னா நம்முடைய சம்பிரதாயத்தை தூக்கி நிறுத்த போறவா இவா 2 பேரும் தான். நாளைக்கு நம்ம போயிட்டோம்னா கூட இவா வந்து நம்ம சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் சொல்லுவா, இல்ல இவா கத்துண்டு குருகுலத்தை விட்டு கிளம்பி போயிட்டாளானா கூட அவ ஊர்ல போய் அவ இருக்கிற தேசத்துல எல்லாருக்கும் சொல்லி பக்தியை வரவைப்பா அப்படின்னுட்டு அவள் இடத்துல ஒரு அனுகிரகம். அந்த மாதிரி அனுகிரகம் இருக்கிறபடினாலே அந்த குழந்தைகளை வளர்த்து விடணும்னு பார்ப்பாளாம். மத்த குழந்தைகள் 4000 திவ்ய பிரபந்தம் கத்துக்கிறதுக்கு வரான்னா எல்லா குழந்தைகளுக்கும் 4000 மட்டும்தான் நடக்கும். இவாளுக்கு விசேஷமா தேசிய பிரபந்தம் என்ன, ஸ்தோத்திர பாடம் என்ன, மகாபாரதம் என்ன, ராமாயணம் என்ன, இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து இவாளை வித்வான்களா ஆக்கிடுவா. ஆக்கிட்டு ஆக்கிறது மாத்திரம் பத்தாது, அவளை வளர்த்து விடணும். உதாரணத்துக்கு ஒரு திருப்பாவை தனுர்மாச உபன்யாசம் ஆச்சாரியன் சாதிச்சுட்டு இருக்கார். ஒரு 4 நாள் ஆச்சாரியன் 4 பாசுரத்துக்கு சாதிச்சார். 5வது நாள் அன்னைக்கு இவன் என்னோட சிஷ்யன் நன்னா சொல்லுவான் அப்படின்னு அந்த குழந்தைய முதல் முதல்ல சபையில அறிமுகப்படுத்துறார். அந்த குழந்தையும் சொல்றது, சொன்ன உடனே அதுக்கு சபையில சொல்லக்கூடியதான அந்த பயம் எல்லாம் போய் அதுக்கு விஷயம் நன்னா வர்றது. எல்லோரும் பாக்குறா இந்த சுவாமியினுடைய ஞானம் அப்படியே இருக்க இந்த குழந்தையின் இடத்துல ஆச்சரியமா சொல்றதே இந்த குழந்தை. அந்த குழந்தைய 4 பேர் பாராட்டுறா. அந்த குழந்தை சொல்றதும் எல்லாருக்கும் சாமி சொல்றத போலவே புரியறது, அவளுக்கும் கண்ணு கலங்கிறது, அனுபவம் ஏற்படுறது. அந்த குழந்தை நாளைக்கு என்னவாகும், இந்த ஊக்கத்தை அப்படியே ஒரு ஆகாரமா டானிக்கா எடுத்துண்டு நாளைக்கு அதுவும் பெரிய உபன்யாசகனா சுவாமியை போல ஒரு சுவாமியா வந்துட போறது.
அந்த மாதிரி அவளை கத்து கொடுக்கறது இல்லாம அவளை வளர்த்து விட்டு லோகத்துல இவா என்ன போல நல்ல ஞானம் நிறைந்தவா, என்ன போல எல்லா விஷயங்களையும் கொண்டு பரப்பக்கூடிய சக்தி இவாளிடத்துல உண்டுன்னு இவாளை பிரகாசப்படுத்தணும் ஆச்சாரியனானவன். அந்த மாதிரி அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீதான் எனக்கு எல்லா கைங்கரியங்களையும் எனக்கு பிடிச்ச மாதிரி, என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்க, அதனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பெருமாள் சொன்னது மட்டும் இல்லாமல், இவன் என்னுடைய பரம பக்தன், என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவன், இவனை போல எனக்கு கைங்கரியம் பண்றவா யாரும் கிடையாதுன்னுட்டு இந்த உலகத்துக்கெல்லாம் கூட வருங்காலத்துக்கெல்லாம் கூட பிரகாசம் பண்ணுகிற வகையிலே தெரிவிக்கிற வகையிலே கருடாழ்வாருடைய பக்தியை உலகத்துக்கு காட்டி கொடுக்கக்கூடிய வகையிலே உலகமே கொண்டாடும்படியான பக்தர் அடியவர் திருவனந்தாழ்வான்னு எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெருமாள் அவருக்கு பர்வத ரூபத்தை கொடுத்து, எத்தனை பேர் இருந்தாலும் நான் ஆதிசேஷன் மேலதான் நானும் பிராட்டியும் வசிக்கிறோம், அப்பனா பாத்துக்கோங்க அவரிடத்திலே எங்களுக்கு எத்தனை ஆசைன்னுட்டு அப்படின்னு அவருடைய பெருமையை உலகத்திலே பறைசாற்றுவதற்காக அவருக்கு மலை வடிவத்தை பெருமாள் கொடுத்தான் அப்படின்னு கொண்டாடுறார். சேஷ பர்வத ரூபத்வ பிரகாசன பராய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ. 27வது நாமாவளி. ஸ்தானுஸ்தாபிதார்க்ஷ்யாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் ஸ்தானுஸ்தாபிதார்க்ஷ்யா என்பது. ஸ்தானு அப்படின்னா தாழ்வரைன்னு அர்த்தம், தாழ்வரைன்னா அடிவாரம். ஸ்தாபித அப்படின்னா ஸ்தாபனம் பண்ணினு அர்த்தம். தார்க்ஷ்யா அப்படின்னா கருடாழ்வான், கருடன், கருத்மான். தார்க்ஷ்யா அப்படின்னுட்டு கருடனுக்கு ஒரு பெயர். தார்க்ஷ்யாச்சலம்னா கருடாத்ரின்னு அர்த்தம், கருடமலை. ஸ்தானு ஸ்தாபித தார்க்ஷ்யா, தாழ்வரையில் கருடாழ்வானை ஸ்தாபனம் பண்ணின வெங்கடேசனுக்கு நமஹா அப்படின்னு சொல்றார். எதனுடைய தாழ்வரையில் அப்படின்னா, முன்னால திருநாமத்துல சேஷ பர்வத்வ பிரகாசன பராய அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த சேஷ பர்வதம்னு சொல்லக்கூடிய திருமலையினுடைய தாழ்வரையிலே கருடாழ்வானை ஸ்தாபிதம் பண்ணினார்னு புரிந்து கொள்ள வேணும். மகான்கள் சேவித்தா, ஸ்வேதத்வீபவாசிகள் சேவித்தா, இப்ப நித்தியர்கள் சேவிக்கிறான். நித்தியர்கள் முதல்ல திருவனந்தாழ்வான பத்தின பிரஸ்தாவம் வந்துடுத்து, அடுத்தபடியா அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள்ல கருடனுடைய பிரஸ்தாவம் வருது. இங்கே கருடாழ்வானுடைய பக்தி வர்ணிக்கப்படுகிறது. இதற்கு முன்னால நாமாவளியாலே திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷனுடைய பக்தியும் பணிவிடையும் கைங்கரியமும் வர்ணிக்கப்பட்டது. அவனுடைய பெருமையை உலகத்திற்கு காட்டி கொடுத்தான் பெருமாள், அவனை மலையாக மாற்றி அதன் மீது தான் வசித்து. இப்போ கருடாழ்வானுடைய பக்தியை உலகத்துக்கெல்லாம் பிரகாசனம் பண்றான் இந்த நாமத்தினாலே. இதுவும் வாமன புராணத்திலே இருக்கக்கூடியதான விஷயம். கருத்மாம் ஸ்துவருஷாத்ரிம்தம் காஞ்சனம் ரத்னமண்டிதம் உத்ருத்யாகம் விஷ்ணு லோகம் கமிஷ்யாமீத்ய சிந்தயத் தத்ஞாத்வா பகவான் விஷ்ணு கருடம் த்வாஹ சுஸ்மிதா. திருவனந்தாழ்வானுக்கு வாக்கு கொடுத்தபடி பெருமாள் திருமலை மேல வந்து சேர்ந்துட்டார். திருவேங்கடமுடையானா ஆனந்த நிலைய விமானத்திலே பிராட்டியோட கூட சேர்ந்துண்டு சந்தோஷமா வசிச்சுண்டு வரார். ஜனங்களுக்கெல்லாம் கஷ்டத்தை தீர்த்துண்டு, கேட்கிற வரங்களை எல்லாம் கொடுத்துண்டு, அவளுக்கு அனுகிரகம் பண்ணிண்டு அவளை மோட்ச மார்க்கத்திலே அழிச்சுட்டு போயிட்டு இருக்கார். வந்த காரியம் நன்னா நடக்கிறது. இந்த மலையில ரொம்ப ஆசை பெருமாளுக்கு, பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் அத்தனை ஆசை. சுவாமி இன்னைக்கு இந்த வனத்துல ரெண்டு பேரும் அப்படியே கையை கோத்துண்டு உலாவி வரலாமா, சுவாமி அந்த தீர்த்தம் என்ன அழகா கொட்டுறது, அங்க போய் தீர்த்த மாட்டலாமா, இப்படி இந்த மலையினுடைய அழகை இவா ரெண்டு பேரும் ரசிச்சுண்டு அனுபவிச்சுண்டு நன்னா மலையில உலாவி வந்துருக்கா. எத்தனையோ பக்தர்கள் மலையில பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கா, அவளுக்கு அனுகிரகம் பண்ணி அவளுடைய குறைய தீர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவளை தன்னுடைய அழகை காட்டி மயக்கி மோட்ச மார்க்கத்துல அழிச்சும் போய் மோட்சத்தையும் கொடுத்துடுறான். எத்தனையோ நித்தியசூரிகள் யோகிகள் மகான்கள்லாம் இன்னைக்கும் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கும் விசேஷமா சேவை சாதிக்கிறான். இப்படி வந்த காரியம் ரொம்ப நன்னாவே ரொம்ப ஜோராவே நடந்துட்டு இருக்கிறது மலையில. இதுக்கு மேல நமக்கு என்ன ஓணும், எதுக்குன்னு வந்தமோ அந்த காரியம் ஓஹோன்னு போறது, அதனால எதுக்கு இங்க இருந்து கிளம்பணும்னுட்டு பெருமாளுக்கு இந்த மலையை விட்டுட்டு கிளம்பணும்ன்ற எண்ணமே இல்லையா. குருடாழ்வார் பார்த்தார், போற போக்க பார்த்தா பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்தை விட்டுட்டு நிரந்தரமா இங்கே தங்கிடுவான் போல் இருக்குது. அப்ப நித்தியசூரிகள்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய லோகமான ஸ்ரீவைகுண்டத்திலே பெருமாள் விசேஷ சாநித்தியம் இல்லாமல்
வைகுண்டத்தை காட்டிலும் பெருமாளுக்கு திருமலை தான் ஆசை, ஆனா அது காலத்துக்கும் நிரந்தரமா அப்படியே நினைச்சிடும் போல் இருக்குது. முதல்ல இவர் இங்க இருந்து கலப்பணும்னு மனசுல நினைச்சுட்டானோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமாள் இந்த மலையோட சேர்த்து அப்படியே தோல்ல வச்சு தூக்கிட்டு போய் சிவை குண்டத்துல வச்சுடணும். எப்படி சிவை குண்டத்துல இருக்கிற மலையை கிரீடா பர்வதத்தை தூக்கிட்டு வந்து இங்க வச்சனோ, அந்த மாதிரி இந்த திருமலையை கொண்டு அங்க வச்சுட்டா இந்த மலை தீர்த்தம் எல்லாம் உமக்கும் பிராட்டிக்கும் இஷ்டம் இல்லைன்னு, ஆனா அந்த மலை வைகுண்டத்துல இருக்கட்டும், மலையோட கூட சேர்த்து தூக்கிட்டு போயிடுறேன், அங்க ரெண்டு பேரும் நன்னா சுத்தி வாங்கோ சந்தோஷப்படுங்கோ அப்படின்னு மனசுல நினைச்சுட்டானோ. வாயை திறந்து சொல்லல பெருமாள் இடத்துல, மனசுல நினைச்சுட்டான் கருடாழ்வம். இந்த எண்ணத்தை பெருமாள் கிரகிச்சுட்டார். கருடனுடைய மனசுல என்ன ஓடுறதுன்றது பெருமாளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, அவனுக்கு தெரியாம இருக்குமா, தெரிஞ்சு கொடுத்து. இது தெரிஞ்ச உடனே கருடனுடைய மைண்ட் வாய்ஸ காதல கேட்டாப்புல பெருமாள் கருடனை பார்த்து ஒரு புன் சிரிப்பு, ஒரு புன்னகையோட சிரிக்கிறான் லேசா அப்படி நம்மகிட்ட சிரிப்பு சிரிச்சுட்டு கருடாழ்வானை பார்த்து பெருமாள் சொல்றேன், பக்ஷிராஜ மகாசத்வ ஸ்ருணு காரணம் உத்தமம் கருத்மன்னிக சர்வே வை வசாமகிரி மூர்தனி த்வம் கிரிர் தட்சிணம் சானும் ஆசாத்ய வசநித்யசஹ சேஷாகச்ச வசேகத்வம் வார்க்ஷ்யாத சைலரூபத்ருத் ஆகல்பாந்தம் வசாமீஹ ஜகத்பாலன காரணாத் க்ருதே வ்ருஷாத்ரிம் பக்ஷ்யந்தி த்ரேதாயாம் கருடாச்சலம் அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார் கருடாழ்வானை பார்த்து. இந்த ஸ்லோகமானது வாமன புராணத்தில் இருக்கிறது. பெருமாள் என்ன சொல்றார்? பக்ஷிராஜா, பறவைகளுக்கெல்லாம் அரசனே, மகாசத்வ உயர்ந்த சத்வகுணம் பொருந்தியவனே, ஸ்ருணு காரண உத்தமம், நீ மனசுல என்ன நினைக்கிறேன்றது நன்னா தெரியறது எனக்கு, உன்னுடைய எண்ணம் உத்தமமான எண்ணம் தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா நான் ஏன் இங்க அப்படி நிரந்தரமா தங்கியிருக்கேன்றத உனக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. நீ என்ன பண்றன்னா, அதுக்கு முன்னால என்ன மலையோட கூட சேர்த்து தூக்கின் போய் ஸ்ரீவைகுண்டத்துல பிரதிஷ்ட பண்ணிடணும் ஸ்தாபிச்சிடணும்ன்ற எண்ணத்தை விட்டுடு, முதல்ல அதை மறந்துடு. கருத்மண்ணே இக சர்வேவை வசாம கிரிமூர்த்தனை, என்னோடு கூட இந்த மலையிலே நீயும் வசித்தின்று, உனக்கு என்ன என்ன பிரிஞ்சு போகக்கூடாது அவ்வளவுதானே, அதனாலதானே உன்னுடைய லோகத்துக்கு என்ன அழிஞ்சு போயிடணும்னு பாக்குறேன், நான் இங்க வசிக்கிற மட்டும் நான் இங்க இருக்கிற காலம் வரைக்கும் நீயும் என்னோட சேர்ந்து இந்த மலையிலே இருந்துன்று, அதனால இப்போதைக்கு என்னங்க அப்படி பேத்துண்டு தூக்கிட்டு போனோன்ற எண்ணத்தெல்லாம் விட்டுடு. துவம் கிரீர் தட்சிணம் சானும் ஆசாத்திய வச நித்யசக, நீ என்ன பண்ற தெரியுமோ, இந்த திருமலையினுடைய தட்சிண சானு அதாவது தெற்கு தாழ்வரையிலே இந்த மலையினுடைய தெற்கு அடிவாரத்திலே நீ நித்தியவாசம் பண்ணு, நித்தியம் அங்கே இருந்துன்று, அங்க இருந்து என்ன அனுபவிச்சோண்டு எனக்கு கைங்கரியங்கள் பண்ணிண்டு, அங்கே இருந்து என் மேல உன்னுடைய பக்தியை செலுத்திக் கொண்டிரு, என்ன தியானம் பண்ணிண்டு, ஸ்டேஷாகச்ச வசேகத்வம் வார்க்ஷாத ஷைல ரூபதிருத்து ஆகல்பாந்தம் வசாமீக ஜெகத்பாலன காரணாத், திருவனம் தாழ்வான இங்க மலை ரூபத்துல வந்து இருக்க சொன்னனே அது என்ன திருவுள்ளத்திலே என்ன எண்ணத்துல சொன்னு தெரியுமா, ஜெகத்பாலன காரணாத், இந்த உலகத்தை பரிபாலனம் பண்ண வேண்டும், லோகத்து ஜனங்களை எல்லாம் கூட காப்பாற்ற வேண்டும், இவால நல்ல விதத்திலே ஆட்சி பண்ண வேண்டும் அப்படின்ற காரணத்தினால வந்தேன். எது வரைக்கும் தெரியுமா, ஆகல்பாந்தம் இந்த கல்பம் முடிகிற வரைக்கும், இந்த ஸ்வேதவராக கல்பம் முடிகிற வரைக்கும் நான் அந்த காரியம் பண்ணணும்னு நினைச்சுண்டு, திருவனம் தாழ்வான நீ போய் மலையாயிரு, உன் மேல நானும் பிராட்டியும் வந்து அனுகிரகம் பண்ணி வாசம் பண்ணி எல்லோரையும் ராஜ்யம் பண்ணுவோம் காப்பாத்துவோம்னு நான் வாக்கு கொடுத்தா நீ உடனே தூக்கிட்டு போய் அங்க வைக்கணும்ன்றது நியாயமா, அப்படி நினைக்கிறது நியாயமா, அதனால இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் நானும் பிராட்டியும் திருவனம் தாழ்வானும் இங்கதான் இருக்க போறோம், எங்களோட சேர்ந்து நீயும் இங்கே இருந்துடு அப்படின்னு பெருமாள் அனுகிரகம் பண்ற. அது மட்டும் இல்லாமல் என்ன பார்த்துட்டே இருந்தாலும் கூட எங்க பெருமாள் இங்கே தங்கிட போறாரோ நமக்குன்னு இல்லாம போயிடுவாரோன்னு என்ன பிரியாத அந்த உசந்த பக்தியினாலே இந்த மலையோட கூட என்ன அப்படி தூக்கிண்டு சிவகுண்டத்துக்கு போனோம்னு நினைச்ச பாத்தியா, அந்த பிரேமை அந்த ஆசை அந்த காதல் அந்த பக்தி, அந்த பக்தியை லோகத்துக்கு தெரியப்படுத்தும் விதமாக இந்த கிருதயுகத்திலே வருஷாத்ரி என்று வழங்கப்படுகிற இந்த திருமலையானது அடுத்த யுகமான திரேதா யுகத்திலே உன்னுடைய பெயராலே கருடாச்சலம் என்று வழங்கப்படும்னு பெருமாள் வரம் கொடுக்கிறார். கிருதே வருஷாத்ரிம் பக்ஷ்யந்தி, கருடன் இப்படி நினைச்சது, பெருமாள் கருடனோட இந்த விஷயங்கள் எல்லாம் பேசினது கிருதயுகம். ஏன்னா நாராயணகிரின்ற விஷயத்தை பிரஸ்தாவிக்கும் போது பார்த்தோம், ஆதௌ கிருதயுகே அப்படின்னுட்டு ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். கிருதயுகத்திலே பெருமாள் வைகுண்டத்திலிருந்து நாராயணகிரி மலைக்கு தன்னுடைய திருவடிகளை பதித்து வந்தான் அப்படின்னு பார்த்தோம். வந்த கொஞ்ச நாள்லயே கருடாழ்வாருக்கு திரும்ப பெருமாள் அபிஷேகம் பண்ணுன்ற எண்ணம் வந்துடுத்து.
இதென்ன இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் இங்க இருந்து இவாள் எல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு பார்த்தா இவர் இப்பவே தோல்ல தூக்கி வச்சுன்னு போறேன்றாரு. பெருமாளுக்கு சிரிப்பு வந்துடுத்து. அதனால ஒரு க்ஷணம் கூட என்ன பிரிந்திருக்க முடியாத உன்னுடைய பக்தியை ஜனங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போ தர்ம தேவதையினுடைய பெயராலே விருஷாத்ரின்னு பெயர் பெற்ற இந்த மலையானது இந்த கிருதயுகத்திலே எப்படி எல்லோராலும் விருஷாச்சலம் விருஷாத்ரின்னு வழங்கப்படுறதோ விருஷகிரின்னு வழங்கப்படுறதோ அதே மாதிரி அடுத்த யுகத்திலே உன்னுடைய பெயராலே கருடாச்சலம் காருட சைலம் கருடாத்ரின்னு வழங்கப்படும். இத்தனை நித்தியசூரிகள் இருக்க கருடன் பெயரால மழை வழங்கப்படுறது, அப்ப கருடன் எப்பேற்பட்ட பக்தர்னு எல்லோரும் உன்னை கொண்டாடுவா அப்படின்னுட்டு பெருமாள் சொல்ற. மகாபலசாலியான கருத்மானே, நான் ஜெகத்தை ரட்சிக்க வேண்டி இருப்பதனால இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் நானும் பிராட்டி இங்கேதான் இருக்க போறதா நிச்சயம் பண்ணிட்டோம். அதனால நீங்கோ ஆதிசேஷன் அப்படின்னு என்னுடைய பக்தால் எல்லாம் கூட எங்களோட சேர்ந்து இந்த மலையிலேயே வாசம் பண்ணுங்க. ஆதிசேஷன் இந்த மலையா இருக்கார், நீர் என்ன பண்றீர்னா இந்த மலையினுடைய தெற்கு தாழ்வரையில மலையினுடைய தெற்கு அடிவாரத்திலே போய் வாசம் பண்ணுங்க. ஸ்வேதவராக கல்பம் முடியட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் புறத்து வைகுண்டத்துக்கு போறதை பத்தி அப்படின்னுட்டு பெருமாள் சாதிக்கிறார். அதன்படி கருடாழ்வார் கருத்மான் இன்னைக்கும் திருமலையினுடைய தெற்கு தாழ்வரையிலே நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நிறைய இப்ப டிவியில காட்டுறா, போன்ல, பேஸ்புக்ல இதெல்லாம் கூட வருது. திருமலையில ஒரு மலைக்கு கருடாழ்வானுடைய முகத்தை போல ஒரு அமைப்பு இருக்கும், அதை வந்து கருடா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவா, கருடா வியூன்னு சொல்லுவா. கருடன்னா நம்ம கோவில்ல சேவை சாதிக்கிற வாகனமா இருக்கிற மூர்த்தி இல்ல, நிஜமான கழுகு. அந்த கருடன் எப்படி இருக்கிறதோ அதனுடைய முகத்தை போல இருக்கும். அதனுடைய திருமேனியானது அப்படியே ரெண்டு பக்கம் ரெக்கையை விரிச்சுண்டு பறக்கிறாப்புல இருக்கும். அது ரெண்டு பக்கம் ரெண்டு மலையா இருக்கிறது, அதாவது கருடனுடைய முகம் நன்னா தெரியும் நமக்கு. அந்த கழுகு பறவையினுடைய கழுத்துல இருந்து முகம் வரைக்கும் மூக்கு, அதனுடைய கொண்டை, அதனுடைய முகம் எல்லாம் நன்னா தெரியும். கழுகு அப்படியே செதுக்கி வச்சிருக்காளா இல்ல கழுக மலையா மாறிடுத்தான்றப்பல தெரியும். கழுகுக்கு ரெண்டு பக்கம் ரெக்க இருக்கணுமோ இல்லையோ அது ரெண்டு மலைகளா இருக்கிறது பறந்து. இதை எப்ப சேவிக்கலாம் அப்படின்னா மலைக்கு போய் பெருமாள் எல்லாம் சேவிச்சுட்டு மலையிலிருந்து கீழே இறங்குறோம் பாருங்க. அப்படி இறங்கி வரச்ச கடைசியா நம்ம அலிப்பிரின்னு சொல்லக்கூடிய மலை அடிவாரத்துக்கு வருவதற்கு ஒரு 5 to 10 minutes முன்னால சேவிக்கலாம். மலை கீழே இறங்கி வரச்ச அங்க மால்வாடி குண்டம் அப்படின்னு ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் ஒண்ணு வரும். மலைக்கு கீழ்ப்பகுதியில பார்த்தா ஆழ்வார் தீர்த்தம்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வார் சன்னதி, தென்கல திருமணோட கூடிய ராஜகோபுரம் எல்லாம் தெரியும், அங்க தீர்த்தம் போறது தெரியும். கீழே மலையடி வாரத்துல இருக்கக்கூடிய பார்க்கு, அங்க இருக்கக்கூடிய குளம் எல்லாம் தெரியும். வீதியில வாகனங்கள் எல்லாம் போறதெல்லாம் தெரியும். கீழே மேல் பக்கத்துல நமக்கு வலது பக்கத்துல பார்த்தோமானா மலையிலிருந்து ஒரு பெரிய அருவி கொட்டுறாப்புல தெரியும். அந்த மலையிலிருந்து கொட்டுற அருவிக்கும் கீழே இருக்கக்கூடிய பள்ளத்துக்கும் நடுவுல ஒரு பாலம், அந்த பாலத்துக்கு மேலதான் நம்ம இறங்கிட்டு இருப்போம் வண்டியில. அதுக்கு மால்வாடி குண்டம்னு பெயர். அங்க இருந்து வரச்சா அப்படியே ஆகாசத்துல நிமிந்து பார்த்தோம்னா நம்ம எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோமோ அந்த ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல நிமிந்து மேல பார்த்தோம்னா இந்த கருட பர்வதம் தெரியும். அது திருமலையினுடைய தெற்கு தாழ்வரை, தட்சிண சானு. பெருமாளினுடைய கட்டளைப்படி, பெருமாளினுடைய வாக்குப்படி கருடாழ்வார் திருமலையினுடைய தெற்கு பாகத்திலே தெற்கு தாழ்வரையிலே அங்கே நித்தியவாசம் பண்ணி கொண்டு பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னுட்டு இந்த திருநாமத்தினாலே கருடாழ்வாருடைய பக்தியை நமக்கெல்லாம் பெருமாள் காட்டி கொடுக்கிறார். தானுஸ்தாபிதார்க்ஷ்யாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. திருமலையினுடைய தெற்கு தாழ்வரையிலே கருடாழ்வானை ஸ்தாபித்த நிரந்தரமாக வைத்த வெங்கடேசனுக்கு நமஹ. அடுத்த திருநாமம் 28வது நாமாவளி. தார்க்ஷ்யாச்சல நிவாசினே ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் தார்க்ஷியாச்சல நிவாசி என்பது. அப்படின்னா தார்க்ஷியாச்சலம்னு சொல்லக்கூடிய இந்த திருமலையில் வசிக்கும் ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமஹா. நிவாசி அப்படின்னா வசிப்பவன் அர்த்தம். தார்க்ஷிய அப்படின்னு கருடனுக்கு பெயர், அச்சலம் அப்படின்னா மலை. தார்க்ஷியாச்சலம் அப்படின்னா கருட மலையின் மீது, கருடாத்ரியின் மீது, கருட கிரியின் மீது, காருட சைலத்தின் மீது வசிக்கும் திருவேங்கடமுடையானுக்கு நமஹா. போன திருநாமத்திலே கருடனை திருமலையனுடைய தெற்கு பாகத்திலே இருன்னு பெருமாள் நியமித்த கதை சொல்லப்பட்டது. இப்போ அப்படி தெற்கு தாழ்வரையில இருன்னு சொன்ன பெருமாள் கூடவே ஒண்ணு சொன்னாரோ இல்லையோ, உன்னுடைய பக்தியை தெரிவிக்கும் விதமாக, உன்னுடைய பக்தியை ஜனங்கள் எல்லாம் காலத்துக்கும் கொண்டாடுகிற வகையிலே
திரேதா யுகத்திலே இந்த மலைக்கு உன்னுடைய பெயரே வழங்கப்படும், கருடாச்சலம் அப்படின்னுட்டு பெயர் வரும்னு சொன்னாரோ இல்லையோ, அந்த கருடாச்சலம்ன்ற பெயர் எப்படி வந்தது, ஏன் வந்தது அப்படின்னு இந்த நாமாவளியாலே தெரிவிக்கிறார். தார்க்ஷியாச்சலம், காருட சைலம், கருடாச்சலம், காருட சைலம், கருடகிரி, இதெல்லாம் ஒரே அர்த்தம் தான். கருடனாகிற மலை, இல்ல மலைக்கு கருடன் பெயர்னு அர்த்தம். இந்த மலைக்கு கருடாச்சலம்னு எப்படி பெயர் வந்ததுன்னுட்டு ரெண்டு காரணங்கள். முதல் காரணம், ஸ்ரீவைகுண்டத்திலே கிரீடா பர்வத்தம்னு ஒரு மலை உண்டு. அந்த மலைய பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய அந்த கிரீடா பர்வத்தின் மேல ஆசையா அந்த மலையில இருக்கக்கூடிய வனங்கள்ல தீர்த்தங்கள்ல எப்படி பெருமாளும் பிராட்டியும் அப்படி ஆனந்தமா உலாவராலோ, அந்த மாதிரி ஸ்வேதவராக கல்பம் முடிகிற வரைக்கும் இவா பூலோகத்துக்கு வந்து வாசம் பண்ண போறபடினாலே இவாளுக்கு ரொம்ப பிடித்தமான அந்த கிரீடா பர்வதத்தை அப்படியே கொண்டு மலையா வச்சுடணும், அதன் மேல இவா ரெண்டு பேரும் ஆனந்தமா உலா வந்து கொண்டிருக்கட்டும்னுட்டு கருடன் வைகுண்டத்துல இருக்கிற கிரீடா பர்வதத்தை தன் தோல்ல சுமந்துண்டு வந்து இங்க பிரதிஷ்ட பண்ணார். அதுதான் திருமலைன்னு புராணம் வர்ணித்தது. இது வராக புராணத்திலே சொல்லப்பட்ட விஷயம். அதனாலே வைகுண்டத்தில இருந்து கருடனாலே கொண்டு வரப்பட்ட மலை அப்படின்ற காரணத்தினாலே கருடமலை கருடாச்சலம்னு பெயர் இதற்கு. கருடனால் தூக்கி கொண்டு வந்து ஸ்தாபனம் பண்ணப்பட்ட பிரதிஷ்ட பண்ணப்பட்ட மலை கருடாச்சலம். ஏவம் ரூபம் கிரிஸ்ரேஷ்டம் ஸ்கந்ததேச நிதாயதம் பரிவாரைருபேதம் ச பகவத் பரிசாரகைஹி ஆஜகாம மகாவேகாத் கருடகா காஞ்சன பிரபஹ ஆகதம் கருடம் வீக்ஷ்ய ஸ்தாபயேஹ ககேஸ்வர இத்யுவாச ஹரிஸ்வோபி ஸ்தாபயாமாசதம் ததா அப்படின்னு வராக புராணம் தெரிவிக்கிறது. பெருமாளுடைய ஆக்ஞையின் பெயர்ல பெருமாளும் பிராட்டியும் காலத்துக்கும் வசிக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே மகா வேகமாக பறக்கக்கூடிய அந்த பராக்கிரமசாலியான கருடன் தன்னுடைய பலத்தினாலே சீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய கிரீடா பர்வதம்னு சொல்லக்கூடிய அந்த மலை அப்படியே தன் தோல்ல வச்சுட்டு அப்படியே வேகமா பறந்து வந்து இந்த மலையை அங்கிருந்து இங்க எடுத்துட்டு வந்து வைக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய காரியமே இல்லை, எனக்கு சாதாரணமான விஷயம்னு சொல்றாப்பல, அப்படி அசால்ட்டா கொண்டாந்து இந்த மலையை திருமலைய ஸ்வர்ணமுகி கதையில ஸ்தாபனம் பண்ணிட்டு பெருமாளுடைய வருகைக்கு எதிர்பார்த்து காத்துருந்தான் அப்படின்னு தெரிவிக்கிறது. யாரு? ககேஸ்வர ககாஹா அப்படின்னா பறவை. ககேஸ்வரன்னா பறவைகளுக்கெல்லாம் ஈஸ்வரன், பறவைகளுக்கெல்லாம் அரசன், பறவை அறையா அப்படின்னு ஆழ்வார் கொண்டாடுறாரோ இல்லையோ, அப்படி பக்ஷிராஜன் இந்த கருத்மான். அதனால கருடனாலே கொண்டு வரப்பட்ட பர்வதம் என்பதனாலே கருடமலை என்று பெயர் இதற்கு, காருட சைலம் என்று பெயர் இதற்கு என்று வராக புராணம் தெரிவிக்கிறது. இன்னொரு காரணம், பவிஷ்யோத்தர புராணத்திலே இருக்கிறது, அராயி காணே விகட்டே கிரிம் கச்சதி தம் விதுஹு ஏவம் வேதமய சாட்சாத் கிரீந்திரஹா பண்ணகாச்சலஹா அப்படின்னுட்டு பவிஷ்யோத்தர புராணம் தெரிவிக்கிறது. அராயி காணே விகட்டே கிரிம் கச்சதி தம் விதுஹு, ஏழ்மை நிலையில் இருப்பவர்களே உங்களுக்கு செல்வம் வேணும் அப்படின்னா திருமலைக்கு போங்கோ, திருமலையை சேவிங்கோ, பெருமாளை சேவிங்கோ, உங்களுடைய கஷ்டம் தீரும், உங்களுக்கு செல்வம் கிடைக்கும். கண் பார்வை முதலான ஊனம் இதெல்லாம் இருக்கிறவா ஊனமுற்றவர்கள் மலைக்கு போங்கோ, பெருமாள் அனுகிரகத்தினாலே உங்களுக்கு ஊனங்கள்லாம் சரியாகி நன்னாயிடுவீங்க, சஸ்தமாயிடுவீங்க. ஏவம் வேதமய சாட்சாத்து கிரீந்திரகா பண்ணகாச்சலகா விகட்டே கிரிம், இந்த மலை எப்பேற்பட்ட மலை தெரியுமோ, ஏவம் வேதமயகா வேதமயமான மலை. அதனாலதான் சுவாமி தேசிகன் வேங்கட விற்பனை விளங்கும் வேத விற்பேன்னு கொண்டாடினார், அதை அனுபவித்தோம். சாக்ஷாத் கிரீந்திரஹா எல்லா மலைகளுக்கும் இந்திரனாக தலைவனாக மலைகளுக்கெல்லாம் கூட சுவாமியாக திகழ்வது இந்த மலை. லோகத்தில இருக்கக்கூடிய அத்தனை மலைகளுக்கும் சுவாமி எதுன்னு கேட்டா இந்த திருமலை தான். சர்வ பூபுருத் குலோத்தமஹான்னுட்டு அனுபவித்தோம். பூபுருத்னா மலை, எல்லா மலைகளுக்கும் மலைகளினுடைய குளங்களுக்கும் உத்தமமான தலைவன் சுவாமி எதுன்னா இந்த திருமலை. சாக்ஷாத் கிரி இந்திரஹா. எது பண்ணகாச்சலஹா, நம பண்ணகணத்தாய அப்படின்னு சுவாமி சோத்திரம் பண்ண மாதிரி பண்ணக அப்படின்றது கருடனுடைய பெயர். பண்ணகாச்சலம் அப்படின்னா கருடாச்சலம், கருடமலைன்னு பெயர். இந்த மலை வேத ஸ்வரூபம்தான், வேதத்திலே இருக்கக்கூடியதான ஏழு காண்டங்கள் இங்கு ஏழு மலைகளாக சப்தகிரியாக இருக்கிறது. வேதம் பரம்பொருளை காட்டி கொடுப்பது போல இந்த மலை திருவேங்கடமுடையான் தான் பரம்பொருள்னு காட்டி கொடுக்கிறது. வேதத்துல எல்லா தேவதைகளை பத்தியும் சொல்லப்பட்ட மாதிரி எல்லா தேவதைகளும் இங்க மிருகங்களாகவும் பறவைகளாகவும் மரங்களாகவும் இருந்துண்டு பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கா, அதனால வேதம் வேற இந்த மலை வேற இல்லைன்னு பல முறை சேவித்தோம் அனுபவித்தோம். இதெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் சுவாமி கூட வேதாந்த தேசிகனும் கூட வேங்கட விற்பனை விளங்கும் வேத விற்பேன்னு கொண்டாடினார்.
இப்போ இந்த மலை எப்படி வேத ஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தா, கருடனை எல்லா வேதங்களும் எப்படி வர்ணிக்கிறது, வேதத்தினுடைய ரூபமாவே வர்ணிக்கிறது. அதாவது நம்மாழ்வார கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு சொல்லுவா. கிருஷ்ண பக்தி ஒரு வடிவெடுத்து வந்தா அதுதான் நம்மாழ்வாரம். எல்லோருக்கும் கிருஷ்ண பக்தி உண்டு, நாம் எல்லாம் கிருஷ்ண பக்தால் தான். ஆனா அந்த கிருஷ்ண பக்தின்றது உணர்வு தானே, அதை உணரத்தானே முடியும். கண்ணால பார்க்கணும்னா அது ஒரு உருவம் எடுத்து வரணுமோ இல்லையோ, அது யார் அப்படின்னா அந்த கிருஷ்ண பக்தியே உருவம் எடுத்து வந்தவர் தான் நம்மாழ்வார் அப்படின்னுட்டு கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் இவாபரம்னுட்டு அவரை பத்தி ஒரு ஸ்லோகம். அந்த மாதிரி வேதம் அப்படின்றது சொல்லப்படுவது, கேட்கப்படுவது, அதை அனுபவிக்கிறோம், உணர்கிறோம். அந்த வேதத்தினுடைய ரூபம், அந்த வேதமே ஒரு வடிவம் கொண்டு வந்தா எப்படி இருக்கும்னா அதுதான் கருடாழ்வான் கருத்மான் அப்படின்னு வேதங்கள்லாம் கொண்டாடுறது. அதனால கருடாழ்வானுடைய ஒரு ஒரு உறுப்புகள், அவருடைய கை கால் முதலான ஒரு ஒரு அவயவங்களையும் வேத பாகங்களாக வேதங்கள் எல்லாம் கூட வர்ணிக்கின்றன. அதனால மொத்த வேதமும் சேர்ந்து கருடாழ்வார், கருடாழ்வார் வேதத்தினுடைய ஸ்வரூபம் அப்படின்றபடியினால்தான் நம்முடைய பூர்வாச்சாரியால் எல்லாம் கூட வேதாத்மா விஹகேஸ்வரஹா, இந்த விஹகேஸ்வரன் சொல்லக்கூடிய கருத்மான் தான் வேதாத்மா, வேதஸ்வரூபன் அப்படின்னு கொண்டாடினான். இதைத்தான் சுவாமி தேசகனும் கூட ஆச்சரியமா கருட பஞ்சாசத்திலே நேத்திரம் காயத்ர மூச்சே அப்படின்ற ஸ்லோகத்தினாலே நமக்கு கருடாழ்வாரனுடைய திருமேனியிலே எந்தெந்த அங்கங்கள் எந்தெந்த வேத பாகங்களாக இருக்கின்றன அப்படின்றதையும் வர்ணித்தார், காட்டி கொடுத்தார். அதனால கருடனே இங்கு மலையா இருக்கிறபடியினாலே இது எப்படி சுவாமி கருடனால கொண்டாடப்பட்ட மலைன்னு தானே பார்த்தோம். கருடனே மலையா இருக்கிறதுன்றது எப்படின்னா, இந்த மலையினுடைய தெற்கு தார் வழியிலே நீ போய் வாசம் பண்ணிண்டிரோ இந்த கல்பம் முடியும் வரைக்கும்னு பெருமாள் சொன்னாரோ இல்லையோ, சானுஸ்தாபித தார்க்ஷியா என்னட்டு, மலையினுடைய தெற்கு தாழ்வரையில வசிக்கிறதுனா என்ன, அவரும் ஒரு மலையா மாறிவிட்டார். அதனால இன்னைக்கும் பார்ப்பதற்கு கருடனை போல அந்த மலை இருக்கிறதுன்னு சொன்னமோ இல்லையோ, அதெல்லாம் சேர்ந்துதானே திருமலை. அதனால கருடன் அங்கு மலை ரூபமாக இருக்கிறபடியினாலே இந்த திருமலை கருடாச்சலமாகவும் திகழ்கிறது அப்படின்னு இதை புரிந்து கொள்ள வேணும். அதனால வேதமயமான வேதத்தினுடைய வடிவமான வேதத்தினுடைய ஸ்வரூபமான கருடாழ்வான் இங்க மலையாக மாறினதினாலே இது வேத வெறுப்பு, இது வேதமலை. அதனால இது ஏவம் வேதமய சாட்சாத், வேதமயமான மலை. எல்லா மலைகளுக்கும் சுவாமி கிரீந்திரகா பண்ணகாச்சலகா கருடமலை. கருடன் வேற வேதம் வேற இல்லை, கருடன் மலையா இருக்கிறபடியினால வேதமே மலையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இன்னொரு விஷயமும் இதுல நாம கொண்டாட வேணும். வேதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பரம்பொருளை காட்டி கொடுக்க வேணுமோ இல்லையோ, ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள்னு வேதம் சொல்றதே. இங்க திருமலை வேதம் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள்னு சொல்லணுமே அப்படின்னா, இந்த மலை மீது இருக்கக்கூடிய பெருமாள் தான் பரதெய்வம்னு மலை காட்டி கொடுக்கறது. ஒரு ஆத்துல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் தான் அந்த ஆத்துக்கு சொந்தக்காரர்னு அர்த்தமோ இல்லையோ. எப்போதும் ஒரு ஆத்துல ஒருத்தர் வசிக்கிறார் அப்படின்னா அவர் தான் ஆத்துக்கு சொந்தக்காரர், அதனால ஆத்துல இருக்கார். அந்த மாதிரி எப்போதும் நிரந்தரமா இந்த மலையிலே எல்லோராலும் கொண்டாடப்படுகிற விதத்திலே, எல்லோராலும் பூஜிக்கப்படுற விதத்துல வசந்த ஸ்தானத்துல ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அந்த மலைக்கு அவன் தான் சுவாமி, அந்த மலைக்கு அவன் தான் பரதத்துவம், அந்த மலைக்கு அவன் தான் ராஜா அரசன்னு தெரியறதோ இல்லையோ. அந்த மாதிரி வேதங்கள் எப்படி பரம்பொருளை ஸ்ரீமன் நாராயணனை பரம்பொருள்னு காட்டி கொடுக்கிறதோ, அந்த மாதிரி வேதமாகிற இந்த மலையும் கூட என் மீது வசிக்கும் திருவேங்கடமுடையான் தான் பரதெய்வம்னு எப்போதும் நமக்கு காட்டி கொடுக்கிறது. இந்த மலை ஏறி போனா நேரம் எங்க கொண்டு விடுறது, பெருமாள் திருவடி வாரத்தை கொண்டு விடுறது. அதனால இவன் பரம்பொருள் அப்படின்னு இந்த வேதமாகிற மலை காட்டி கொடுக்கிறது. அதத்தான் ராமானுஷர் ஸ்ரீபாஷ ஆரம்பத்திலே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவதி மம பரஸ்மின்னு ஷேமிஸ்ரீ பக்தி ரூபா என்பதாக, வேதத்திலே வேதத்தினுடைய சிரசுன்னு சொல்லக்கூடிய உபனிஷத்திலே வேதாந்தத்திலே சொல்லப்பட்ட பிரம்மம் இந்த ஸ்ரீனிவாசன் தான் அப்படின்னுட்டு பிராட்டியோடு கூடிய எம்பெருமானான அலர்மேல் மங்கை உரை மார்பனான திருவேங்கடமுடையானை பரம்பொருள் என்று காட்டி கொடுத்தர். இந்த பிரம்மம் இருக்கிறதே ஸ்ரீனிவாச பிரம்மம், அது வேதத்தினுடைய சிரசிலே வேதத்தினுடைய தாத்பரியங்களை அர்த்தங்களை எல்லாம் சொல்லக்கூடிய பிரதான பாகமான ஞான காண்டமான உபனிஷத்திலே பிரகாசிக்கிறது. அப்படி இந்த வேதமே மலையா இருக்கிற பட்சத்திலே அதன் மீது பிரகாசிக்கக்கூடிய தெய்வமாக திருவேங்கடமுடையான் திகழ்கிறான் அப்படின்னு சுவாமியும் சாதித்தார். இந்த மலை வேதம்னு எடுத்துட்டா இந்த மலைக்கு மேல பிரகாசிக்கிறது பிரம்மம்னு ஆறுதோ இல்லையோ, அதைத்தான் சொல்றாரு. அதுவும் போக குன்றின் மேலிட்ட விளக்கு போல அப்படின்னு தமிழ்ல பிரசித்தமா ஒரு பழமொழி உண்டு. ஒரு மலைக்கு மேல ஒரு விளக்கு ஏற்றி வச்சா
சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களுக்கும் அந்த விளக்கு ஒளி பயன்படும். அந்த மாதிரி இந்த திருவேங்கடமலை உச்சியிலே இருக்கக்கூடிய பரம்பொருள்னு சொல்லக்கூடிய இந்த பரஞ்சோதி எல்லோரு கண்களுக்கும் தெரியும்படியாக, இதை சுத்தி இருக்கிற எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணும்படியாக, எல்லோருக்கும் பிரயோஜனம் தரக்கூடிய விதத்திலே எழுந்தருளி இருக்கிறது. அதனால வேதங்களாலும் வேதாந்தங்களாலும் கொண்டாடப்பட்ட இந்த திருவேங்கடமுடையான் இன்று வேதமே வேத ஆத்மாவான கருடனே மலையாகி அவர்களாலும் கொண்டாடப்படும்படியாக, அவர்களாலும் காட்டி கொடுக்கும்படியாக எழுந்தருளி இருக்கிறான் அப்படின்றது விசேஷமா இந்த திருநாமத்தினுடைய திருநாமம். இதனால சொல்லப்பட்ட விஷயம் ரெண்டு, இந்த மலைக்கு தார்க்ஷ்யாச்சலம் கருடாச்சலம்னு ஒரு பெயர் உண்டு அப்படின்றது ஒண்ணு, அதிலே வசிப்பவனான திருவேங்கடமுடையானுக்கு தார்க்ஷ்யாச்சல நிவாசின்னு ஒரு திருநாமம் உண்டு அப்படின்றது ரெண்டு. தார்க்ஷ்யாச்சல நிவாசினே ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே. க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே. வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி. சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே.